அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். உயர்வுக்கு உயர்கல்வி என்ற இந்த இணைய வழிகாட்டி தொடர் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆர்க்கியாலஜி கோர்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தொல்லியல் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இன்றைக்கு கலந்துரையாட இருக்கிறோம். உங்க அம்மாவுடைய சின்ன வயசு படத்தை, சிறு வயது புகைப்படத்தை பார்த்து நீங்கள் பிரமித்திருக்கக்கூடும். சிறு வயதில் நீங்கள் புழங்கிய வீட்டை, ஊரை வாஞ்சையோடு அவ்வப்போது நிச்சயம் நினைத்து பார்ப்பதுண்டு. துவக்க பள்ளியில் உடன்படித்த கால்சட்டை சிறுவர்களை, இரட்டை ஜடை சிறுமியரை, கண்ணாடி போட்ட டீச்சரை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இயல்பிலேயே உண்டு. கடந்த காலத்தை கட்டி பிடித்து இழுத்து வந்து நிகழ்காலத்தில் நிறுத்தி பார்க்கும் மீள் பார்வை மனிதர்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். நம் வாழ்வை போல நம் நாட்டின் கடந்த காலத்தை மீள் பார்வை பார்க்கும் வாய்ப்பும் சுகமானது. புராதன நினைவு சின்னங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் உறைந்திருக்கும் அக்கால மனிதர்களின் சிரிப்பு சத்தங்களும், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் குறுக்குவெட்டு தோற்றங்களும், அடடா, இந்த நீண்ட நெடிய மனித மரபின் நீட்சிதான் நான் என்று நாம் உணரும் போது பெருமிதம் கொள்கிறோம். நானும் சாதனை செய்ய வேண்டும், என்னுடைய அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் என்கிற புதிய சாதனைகளுக்கான உத்வேகத்தை அங்கே பெறுகிறோம். வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படைப்போம் என்பது தமிழ் கூறும் நல்லுலகில் வழங்கி வரும் ஒரு முழக்கம். தேசத்தின் கடந்த கால வரலாற்றை, பண்டைய மக்களின் வாழ்வியலை ஆராய்ந்து கண்டறிந்து ஆவணப்படுத்தி பாதுகாத்து காட்சிப்படுத்தும் துறை தொல்லியல் துறை, ஆர்க்கியாலஜி. கடலுக்கடியில் புதையுண்ட புராதன சின்னங்களை ஆராயும் மரைன் ஆர்க்கியாலஜி எனப்படும் கடல்சார் தொல்லியல், கல்வெட்டுகளை ஆராயும் எபிகிராஃபி, பொதுவெளியில் மிக பிரபலமான எக்ஸ்கவேஷன் எனப்படும் அகழ்வாராய்ச்சி என பல பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியது தொல்லியல் துறை. சங்க காலத்தின் துவக்கம் கிமு 3 BC என்று நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அதற்கு 300 முன்பே பொதுமக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என நிறுவியது கீழடி அகழ்வாராய்ச்சி. இப்படி வரலாற்றின் பக்கங்களில் புதிய வெளிச்சம் வீசும் தொல்லியல் துறையில் எதிர்காலத்தில் தடம் பதிக்க விரும்பும் மாணவ மாணவிகள் என்னென்ன படிக்க வேண்டும், இதில் உள்ள சிறப்பு பாட பிரிவுகள் என்னென்ன, பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன, தேசிய மற்றும் மாநில அளவிலான கல்வி நிறுவனங்கள் என்னென்ன, படித்து முடித்தவுடன் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என பல தகவல்களை இன்று நாம் கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்வின் இறுதி பகுதியில் கேள்வி பதில் பகுதி உண்டு. பார்வையாளர்கள் உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை, கேள்விகளை அவ்வப்போதே நீங்கள் பதிவிட்டு விடலாம். தமிழிலேயோ அல்லது ஆங்கிலத்திலேயோ நீங்கள் பதிவிடலாம். உங்கள் பதிவுகளை பார்த்து பதிவுகளுக்கான பதில்களை நிகழ்ச்சியின் இறுதியில் நாம் வழங்குவோம். நிகழ்வில் பங்கேற்க முதலில் பதிவு செய்த 10 பார்வையாளர்களுக்கான புத்தக பரிசுகள் காத்திருக்கின்றன. பரிசுக்குரியவர்களின் பெயர்கள் நிகழ்வின் இறுதியில் அறிவிக்கப்படும். துறை சார்ந்த 2 ஆளுமைகள் இன்று நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். முதல் அமர்வில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேரிடைம் ஹிஸ்டரி அண்ட் மரைன் ஆர்க்கியாலஜி, கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் வி. செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். தொல்லியல், வரலாறு, கடல்சார் வரலாறு ஆகிய துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் ஆசிரியப் பணியில் கடந்த 23 தொடர்ந்து இயங்கி வருகிறார். ஆராய்ச்சி மற்றும் கருத்தரங்குகளில் பங்கேற்க 20 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் டாக்டர் செல்வகுமார். வணக்கம். உங்களை இந்த நிகழ்வில் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கும் மகிழ்ச்சி நீங்கள் நிகழ்வில் இணைந்ததில். பயணத்தில் இருக்கிறீர்கள், புதுதில்லியிலிருந்து இந்த நேரலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். இப்ப வந்து பொதுவெளியில பாத்தீங்கன்னா ஆர்க்கியாலஜி தொல்லியல் அப்படின்னா பொதுவெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அகழ்வாராய்ச்சி. புதையுண்ட ஒரு ஒரு இடத்தை தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த புராதன பொருட்கள் வெளியே வந்து அது ஊடகங்களில், நாளிதழ்களில் எல்லாம் பேசப்படுகிற பொழுது அந்த அகழ்வாராய்ச்சி என்ற ஒரு முகம்
தொல்லியலின் ஒரு முகம் நமக்கு தெரிகிறது. இதை போல தொல்லியல் துறையில் என்னென்ன உப பிரிவுகள் இருக்கின்றன? இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிற 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு விரைவில் வர இருக்கிற முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இந்த தொல்லியல் துறையின் உப பிரிவுகளை பற்றிய ஒரு பார்வை புரிதல் இருந்தால் அது பற்றி அது குறித்த படிப்புகளில் அவர்கள் சேர்வதற்கு வசதியாக இருக்கும். ஆக தொல்லியல் துறையின் உப பிரிவுகள் பல துறைகள் என்னென்ன? தொல்லியல் என்பது வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு பாடப்பிரிவு, அதாவது வரலாற்றின் ஒரு பகுதி தான் தொல்லியல். தொல்லியலுக்கு உள்ளேயே நிறைய பிரிவுகள் உண்டு. அதாவது தொல்லியலை தற்பொழுது நாம் அதனுடைய வரையறையில் பார்க்கலாம். தொல்லியல் என்பது பழங்கால மக்களின் வாழ்க்கை முறையை அவர்கள் விட்டு சென்ற பொருட்களின் அடிப்படையில் மீளுருவாக்கும் ஒரு இயல். அதாவது நாம் இந்த உலகத்தில் பல பொருட்களை உருவாக்குகிறோம். மனிதர்கள் முதன் முதலில் உருவாக்கியது இந்த பொருட்கள் தான். இந்த பொருள் என்பதுதான் பணம் என்பதும், பணம் என்பதும் பொருள் என்பதும் ஒன்றுதான். ஒரு மொபைல் போன் என்றால் அது பொருள், அதே நேரத்தில் அதற்கு ஒரு மதிப்பு உண்டு. அதனால் தான் நாம் பொருளாதாரம் என்று சொல்கின்றோம். மனிதர்கள் உருவாக்கிய அந்த பொருட்களை வைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை மீளுருவாக்கம் செய்வதுதான் தொல்லியல். தொல்லியலுக்கு உள்ளேயே வேற சில பிரிவுகள் உள்ளன, குறிப்பாக கல்வெட்டியல். கல்வெட்டியல் என்பது எழுத்துக்களின் ஒரு ஆய்வு. அதாவது பழங்கால மக்கள் எழுத்தை கண்டுபிடித்த பிறகு தங்களுடைய கருத்துக்களை கல்வெட்டுக்களாக ஓலைச்சுவடிகளிலும் செப்பேடுகளிலும் பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். அந்த எழுத்துக்களை படித்து, இந்த எழுத்து அமைப்பானது காலத்திற்கு காலம் மாறி வந்துள்ளது. உலகத்தின் பழமையான எழுத்துக்களில் ஹைரோகிளிபிக் என்று கூறக்கூடிய எகிப்திய எழுத்து, கியூனிஃபார்ம் என்று கூறக்கூடிய ஆப்பு வடிவ மெசபடோமிய எழுத்து உள்ளது. அதுபோல சிந்துவெளி எழுத்துக்கள் படிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு வட இந்தியாவில் பிராமி என்ற எழுத்தும், அசோகர் பிராமி என்று கூறக்கூடிய எழுத்தும், தமிழ்நாட்டில் தமிழி என்ற எழுத்தும், அதன் பிறகு வட்டெழுத்து, தமிழெழுத்து, கிரந்தம் என பலவிதமான வரி வடிவங்கள் இருந்து வந்திருக்கின்றன. இந்த கல்வெட்டுக்களை படியெடுத்து அவற்றின் பாடத்தை உருவாக்கி, அதாவது வெர்பேட்டிம் காப்பி, அது அந்த கல்வெட்டில் என்ன வாசகங்கள் இருக்கின்றதோ அதை அப்படியே படித்து அதை அடிப்படையாக கொண்டு அந்த வரலாற்றை மீளுருவாக்குவது, இதுவும் வரலாற்றின் ஒரு பகுதி தான். வரலாற்றின் தொல்லியலின் ஒரு பகுதி தான் கல்வெட்டியல். இந்திய அரசு தொல்லியல் துறையின் தனி ஒரு பிரிவு இயங்குகின்றது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் மைசூரிலிருந்து பணிபுரிந்து வருகிறார்கள். இந்திய அரசு தொல்லியல் துறை ஆங்கிலேயர் காலத்திலேயே தொடங்கப்பட்டது 1861ஆம் ஆண்டு. அவர்கள் இந்த கல்வெட்டிற்கென்று ஒரு பிரிவை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள தொல்லியல் துறை கல்வெட்டு ஆய்வுகளை செய்து வருகின்றன. அடுத்ததாக பார்த்தால் நாணயவியல், காசியல் என்று கூறக்கூடியது. பழங்கால மக்கள் முதற்காலகட்டத்தில் பண்டமாற்று முறையை தான் செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் பிறகுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் காசுகளை பயன்படுத்துவதன் மூலமாக பொருளாதார அந்த பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் எளிதில் செய்யலாம் என்று. எனவே இந்த காசுகளை பணமாக மட்டும் இல்லாமல் குறியீடாக, அரசாங்கத்தின் அதிகாரமாக அவர்கள் உருவாக்கி பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த காசுகளின் வடிவங்களும் உலோகங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி மாறி வந்துள்ளன. அந்த உலோகங்களை அடையாளப்படுத்தி அந்த காசுகளில் உள்ள முத்திரைகளை கண்டுபிடித்து அவை எந்த காலத்தை சேர்ந்தவை, அவற்றில் என்ன எழுத்துக்கள் உள்ளன என்று அவற்றை பற்றி ஆராய்வதுதான் நாணயவியல். ஒவ்வொரு அருங்காட்சியகத்திலும் இந்த நாணயவியலுக்கென்று ஒரு பிரிவு உள்ளது. சென்னை அருங்காட்சியகத்துக்கு சென்றால் இந்த காசுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த காசுகளை படிப்பதை பற்றியும் நாம் தொல்லியலில் நாம் கற்றுத்தருகின்றோம். எனவே நாணயவியல், கல்வெட்டியல். அடுத்ததாக மரபு மேலாண்மை. தொல்லியலில் பல நூறு பிரிவுகள் உள்ளன. அதாவது அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி, சால்வேஜ் ஆர்கியாலஜி என சிறு சிறு பிரிவுகள் உள்ளன. இந்த மரபு மேலாண்மை என்று கூறக்கூடிய ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் என்பது தற்பொழுது வளர்ந்து வரும் ஒரு துறையாகும். இந்த துறையில் பழக வகையில் சமகால சமூகத்தில் சுற்றுலாவையும் சமகால சமூகத்தின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் வகையிலும் நாம் பயன்படுத்தலாம். இந்த பழமை சின்னங்களை ஒரு சமூகத்தின் சுமை என்று கருதாமல் எவ்வாறு அவை ஒரு சமூகத்தில்
நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சியை அளிக்கக்கூடும், அவற்றை நிர்வகிப்பது எவ்வாறு, இது தொடர்பான புரிதலை மக்களிடையே ஏற்படுத்துவது எவ்வாறு, ஹெரிட்டேஜ் எஜுகேஷன், எவ்வாறு பழங்கால சின்னங்களை நாம் பாதுகாப்பதன் மூலமாக நம் சமூகத்திற்கு நிறைய சுற்றுலா வழியாக வருமானம் வரும். அடுத்ததாக நாம் கீழடியை எடுத்துக்கொண்டால் அமர்நாத் ராமகிருஷ்ணா அதை அகழாய்வு செய்தவரும் இங்கு இருக்கிறார். அந்த அருங்காட்சியகம் உருவாவதனால் தற்பொழுது ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் பொதுமக்களும் தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ளவர்களும் என்னிடம் நிறைய கூறியிருக்கிறார்கள் எவ்வாறு இந்த தமிழர்களுடைய வரலாறு காட்சிப்படுத்தப்படுகின்றது. இதன் வருவதற்கும் ஒரு முக்கியமான ஒரு ஊக்குவிக்கும் காரணியாக தொல்லியல் இருந்து வருகின்றது. யுனெஸ்கோ உள்ளிட்ட பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் என்று கூறக்கூடிய மரபு மேலாண்மை, மரபு டே என்று கூறக்கூடிய உலக மரபு நாள் April 18 கொண்டாடப்படுகின்றது. இந்திய அரசு தொல்லியல் துறையும் இந்த உலக மரபு வாரத்தை November 19 to 25 கொண்டாடி வருகின்றது. இந்தியாவில் ஒரு 40 மேற்பட்ட அந்த நினைவு சின்னங்கள் உலக மரபு சின்னங்களாக, அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயில், தாஜ்மஹால், அஜந்தா உள்ளிட்டவை, இவை உருவாக்கப்பட்டு சுற்றுலா வளர்ச்சி பணிகள் அங்கு மேம்பட்டு வருகின்றன. எனவே மரபு மேலாண்மை என்பது இந்த நினைவு சின்னங்களை பாதுகாப்பது போற்றுவது தொடர்பான ஒரு ஆய்வு படிப்பாகும். அதுபோல அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி அல்லது மரிடைம் ஆர்கியாலஜி என்று கூறக்கூடிய ஒரு பிரிவும் தொல்லியலின் ஒரு பிரிவு. கடலுக்கு அடியில் புதையுண்ட கப்பல்கள், கடலுக்கு அடியில் உள்ள நகரங்கள், கடற்கரை ஓரத்தில் மூழ்கிய நகரங்கள் ஆகியவற்றை அந்த அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி சர்வே மூலமாக கடலுக்கு கீழே அறிவியல் பூர்வமான கருவிகளை கொண்டு பரப்பாய்வு செய்து அவற்றில் இந்த ஸ்கூபா டைவிங் என்று கூறக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி சென்று அதில் உள்ள சான்றுகளை மீட்டு கொண்டு வருவது, இது போன்ற பல கண்டுபிடிப்புகள் மத்திய தரைக்கடல் கருங்கடல் பகுதியில் செங்கடல் பகுதிகளில் அண்மையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. இவ்வாறு தொல்லியலில் பல பிரிவுகள் உள்ளன. அருங்காட்சியகவியல் மியூசியாலஜி, அது குறிப்பாக எவ்வாறு ஒரு தொல்பொருட்களை மிகவும் அழகாக காட்சிப்படுத்துவது, மக்கள் ரசிக்கத்தக்க வகையில், ஏனென்றால் அருங்காட்சியகங்கள் அந்த காலகட்டத்தில் இந்த வைக்கப்பட்ட பொருட்கள் தூசி படைந்து இருக்கக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் இன்று நாம் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, அக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகியவற்றை பயன்படுத்தி அந்த பழங்காலத்தை எவ்வாறு மக்களுக்கு மிகவும் அழகாக எடுத்து செல்வது என்பன போன்ற கருத்தாக்கங்களை உள்ளடக்கி இந்த மியூசியாலஜி அருங்காட்சியகவியல் என்ற இயல் சிந்தித்து அதை செயல்படுத்துகின்றது. அடுத்ததாக கன்சர்வேஷன், அது ஓரளவு அறிவியல் சார்ந்தது, பொருள் பாதுகாப்பு, பழங்கால தொல்பொருட்களை ரசாயன முறைகளை பயன்படுத்தியும் வேறு சில முறைகளை பயன்படுத்தியும் அவற்றை பாதுகாத்து மீட்டு உருவாக்கம் செய்வது, ரெஸ்டோரேஷன், அதற்கான படிப்புகளும் உள்ளன. இவ்வாறு தொல்லியல் அதோடு தொடர்புடைய பல பாடப்பிரிவுகள் உள்ளன. இவற்றை உள்ளடக்கியதான் தொல்லியல் திகழ்கின்றது. மிகச்சிறப்பு, மிக ஒரு ஒரு தொல்லியல் துறையை பற்றி ஒரு பருந்து பார்வை கொடுத்திருக்கிறீர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய படி நிறைய பிரிவுகள், எக்ஸ்கவேஷன் என்ற அகழ்வாராய்ச்சி, மெரைன் ஆர்கியாலஜி என்று சொல்லப்படக்கூடிய கடல்சார் தொல்லியல், எபிகிராஃபி என்று சொல்லப்படக்கூடிய கல்வெட்டு தொடர்பான படிப்பு, மியூசியாலஜி என்கிற அருங்காட்சியகங்கள் தொடர்பானது, நியூமிஸ்மேட்டிக் என்று சொல்லப்படக்கூடிய நாணயவியல், அதையும் பேசியிருக்கிறீர்கள். பிறகு மரபு மேலாண்மை, ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட், தொடர்ந்து கன்சர்வேஷன், ரெஸ்டோரேஷன் உள்ளிட்ட எப்படி அவர்களை அந்த அவைகளை பாதுகாத்து பராமரிப்பது என்று புதிய புதிய தொழில்நுட்பங்கள், வெர்ச்சுவல் ரியாலிட்டி உள்ளிட்ட மெய்நிகர் தொழில்நுட்பங்கள் கூட தொல்லியல் என்பது ஒரு ஏதோ மண்ணை தோண்டுகிற வேலையாக பொதுவெளியில் புரியப்பட்டு இருக்கிறது. அந்த புரிதலை தாண்டி இங்க புதிய தொழில்நுட்பங்கள், பல காலத்திற்கேற்ப இந்த துறையும் புதிய தொழில்நுட்பங்களை தன்னகத்தே உள்ளடக்கி இருக்கிறது என்கிற ஒரு ஒரு நல்ல தகவலோடு நாம் முதல் கேள்வியை, இந்த உரையாடலை துவங்கி இருக்கிறோம். பிறகு இப்போ எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறது இதுதான். இப்ப நீங்க சொன்னீங்க இத்தனை பிரிவுகள்லாம் இருக்குன்னு. இப்போ 12 படித்த மாணவ மாணவிகள் இந்த துறையில் கால்பதிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் என்னென்ன படிப்புகளை தேர்வு செய்து படிக்கலாம்? இப்ப நான் இந்த ஸ்லைட் பிளீஸ் ஸ்லைடை காமிச்சுட்டு அவங்களுக்கு விளக்கிடுறேன். ஏன்னா அதுல நிறைய தொல்லியலை பொறுத்த வரைக்கும் நிறைய படிப்புகள் இருக்கின்றன. அதாவது இப்ப 12 படிக்கக்கூடிய மாணவர்களும் மாணவியரும் எங்களை தொடர்பு கொள்கிறார்கள்.
அதுல வந்து ரெண்டு அவர்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் உள்ளன, ஆப்ஷன் ஒன்னு ஆப்ஷன் ரெண்டுன்னு சொல்லுவேன். குறிப்பா நேரடியாக அவர்களுக்கு தொல்லியல் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு வந்து சில கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிஏ ஆர்கியாலஜி அப்படிங்கிற பாடம் இருக்கு. குறிப்பா நமக்கு தமிழ்நாட்டில் சென்னை கிறித்துவ கல்லூரி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பிஏ ஹிஸ்டரி ஒகேஷனல் கோர்ஸ்னு வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா தொல்லியலையும் அருங்காட்சியகவியலையும் அவர்கள் வந்து பாடமா நடத்துறாங்க. இது வந்து பிளஸ் டூ படிச்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டி பரோடா, மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க குஜராத்ல கழகம், அந்த இடத்துல பிஏ ஆர்ட்ஸ் ஹானர்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பை அவர்கள் அளிக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜியும் ஏன்ஷியன் ஹிஸ்டரியும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல இந்தியன் ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, கல்ச்சர், ஆர்கியாலஜி இதை நடத்துறாங்க. இது மாதிரி வேறு சில கல்லூரிகளிலும் நீங்க நேரடியா இந்த பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படிப்புகளில் சேரலாம். இதைத்தான் நான் வந்து ஆப்ஷன் ஒன்று வாய்ப்பு ரெண்டுன்னு சொல்றேன், வாய்ப்பு ஒன்றுன்னு சொல்றேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வரலாறு படிக்கலாம். அதாவது சில நேரத்துல தொல்லியல்னு சொல்லும் போது என்ன பார்த்தீங்கன்னா தொல்லியல்ன்றது ஒரு சிறிய பாடப்பிரிவு, ஏன்னா வரலாற்றுக்குள்ள வரக்கூடிய ஒரு சிறிய பாடப்பிரிவு. ஆனா வரலாறுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து உலக வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, அமெரிக்க வரலாறு, இந்திய வரலாறு, தமிழக வரலாறு எல்லாத்தையும் படிப்போம். அதனால இப்ப வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க வந்து விரும்பினால் தொல்லியல் பண்பாடு அந்த படிப்புகளை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஏ ஹிஸ்டரி, அது வந்து தமிழகத்திலயும் சரி இந்தியாவிலும் சரி அனைத்து கல்லூரிகளிலும் இருக்கு. அப்ப பிஏ ஹிஸ்டரியை படிச்சுட்டு முதுகலையில பிஹெச்டியில வந்து நீங்க தொல்லியலுக்கு குறிப்பா வரலாம். இந்த பிஏ ஹிஸ்டரி மட்டும் இல்லாமல் பிஏ தமிழ் படிச்சவங்களும் அவங்க என்ன பண்ணலாம், பிஜியில இந்த தொல்லியல் இந்த படிப்புகளை சேரலாம். அது மாதிரி பிஏ இந்தியன் கல்ச்சர்னு ஒரு படிப்பு இருக்கு, நான் வந்து அந்த இந்தியன் கல்ச்சர் படிப்பு தான் படித்தேன். இது மாதிரி பிஏல நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் அதற்கு பிறகு நீங்க வந்து பிஜியில வந்து சேரலாம். அப்ப வந்து தொல்லியல் சேரணும்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒண்ணு நேரடியாவே சேரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வரலாறு மற்றும் பிற பாடல்கள், ஏன்னா தமிழ் பாடமும் வந்து தமிழை படிக்கும்போது தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. அதை படிச்சுட்டு கூட ஜுவாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. சமயத்துல வந்து தொல்லியல்லே பாத்தீங்கன்னா இன்னும் தொல்லியல் எல்லா வகையும் நான் சொன்னேன், நூற்றுக்கும் மேற்பட்ட தொல்லியல் பிரிவுகள் இருக்கு. விலங்கு தொல்லியல் இருக்கு, ஜுவா ஆர்கியாலஜி, ஆர்கியோ பாட்டனி, தாவர தொல்லியல்னு இருக்கு. அப்ப அந்த படிப்புகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜி இருந்ததுன்னா அதுல வந்து நீங்க பிஜியில என்ன பண்ணலாம், எம்ஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டிக்கு இந்த தொன்மை கால விலங்குகளை ஆய்வு செய்வதற்கு போகலாம். அது மாதிரி பாட்டனி படிச்சீங்கன்னா தொல் தாவரவியல்னு இருக்கு. அப்ப அகழாய்வு செய்யும் போது அதுல வந்து நிறைய சான்றுகள் கிடைக்கும், தாவர எச்சங்கள், விலங்கு எச்சங்கள் இதெல்லாம் கிடைக்கும். அதை வந்து அடையாளப்படுத்துறதும் தொல்லியல் பிரிவு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி படிச்சீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்கியாலஜி அல்லது வந்து பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு இருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா மனிதனுடைய எலும்பு மட்டும்தான் ஆய்வு பண்ணுவாங்க. மனிதனுடைய எலும்பை பார்த்துட்டு ஒரு எலும்பை பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து ஆணா பெண்ணான்னு சொல்றது, அவருடைய வயசு என்ன, அது மாதிரி பாலியோ பத்தாலஜின்னு ஒரு பிரிவு இருக்கு. அவருக்கு வந்து பல்லுல ஏதாவது நோய்கள் இருக்கா, அப்புறம் வந்து எலும்புல ஏதாவது நோய்கள், இப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா லெப்ரசி இருக்கிறத பாலத்தல்னு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப வந்து சில மாணவர்கள் ஆந்த்ரோபாலஜி படிச்சுட்டும் இவங்க இது வரலாம். அதனால பிஎஸ்சி சயின்ஸ் படிச்சாலும் சரி பிசிக்ஸ் படிச்சா என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து இதுலயே கூட ஃபர்தரா சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு கூட போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஜியாலஜி நிலத்தியல் படிச்சாலும் ஜியாலஜியும் ஜியோகிராஃபியும் தொல்லியலோட தொடர்புடையது. அதுல பாத்தீங்கன்னா ஜியோ ஆர்கியாலஜின்னு ஒரு பிரிவு இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து ஜிஐஎஸ் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பத்தி திரைப்படம் உருவாக்குறது அது மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அதனால இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க எந்த படிப்பு படித்தாலும் அந்த முதுகலை நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்,
இந்த தொல்லியலுக்கு வந்து சேர்ந்துட்டு அதற்கு பிறகு இந்த எலும்பை பற்றி படிப்பது, விலங்கு எலும்பு, மனித எலும்பு, தாவர சான்றுகள், அப்புறம் வந்து நிலத்தியல் படிக்கிறது, பாறைகளை படிக்கிறது, ஜிஐஸ்ல இதெல்லாம் பண்ணலாம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜியும் போகலாம், எந்த அளவுக்கு இந்த சின்ன சின்ன பிரிவுகளில் போறீங்களோ அங்கே வேலை வாய்ப்புகள் கம்மியா இருக்கும், ஓப்பனிங் கம்மியா இருக்கும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு அதிகமா இருக்கும், அதுல இருந்து ஆர்கியாலஜி குறையும், அந்த குறைஞ்சு குறைஞ்சு போற இது இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணா வாய்ப்புகள் நிறைய இருக்காது. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஆர்கியோசுவாலஜிஸ்ட் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய டிமாண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதே மாதிரி ஆர்கியோ பாட்டனிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில பீர்பால் சாயினி இன்ஸ்டியூட் ஆஃப் பாலியோ பாட்டனி இருக்கு, அதே மாதிரி அவங்க இதா அவங்களுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கு. உலகெங்கும் கருத்தரங்குக்கு போவாங்க, அதெல்லாம் ஆய்வுகள் ஈடுபடக்கூடிய படிப்புகள். அப்ப யாராருக்கு ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க தான் அதுல போகலாம். அதனால தொல்லியல்ன்றது ஒரு மல்டி டிசிப்ளினரி இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடிஸ் சொல்லுவாங்க. அறிவியல் பாடத்துக்கும் இங்க அதிக தேவைகள் இருக்கு. அடுத்ததா இந்த பிஜி படிப்பு, அதாவது முதுகலை படிப்புகளுக்கு வரலாம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு முதுகலை சென்னை பல்கலைக்கழகம் தான் உள்ள படிப்புகளில் பழமையானது. ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி அப்படிங்கிற ஒரு படிப்பை அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ எல்லா பாடங்களையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. அதாவது பிஏயில் எது இருந்தாலும் சரி, பிஎஸ்சியில் எது இருந்தாலும் அது ஓப்பனாக வச்சுருக்காங்க. அது மாதிரி தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி அப்படிங்கிற படிப்பு இருக்குது. அது மாதிரி அண்மையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ ஆர்கியாலஜி அப்படிங்கிற ஒரு படிப்பை வந்து அவர்கள் அறிமுகப்படுத்த, அது வந்து பியூரா எம்ஏ ஆர்கியாலஜி. டெக்கன் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜின்னு வச்சிருக்காங்க. எங்களது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி தான் வச்சிருக்கோம், இந்தியன்றது இல்லை. அது மாதிரி நிறைய இடத்துல ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி கல்ச்சர்னு கூட இந்தியாவில் கல்கட்டா இது மாதிரி இடத்துல வச்சிருக்காங்க. எம்எஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஆர்கியாலஜி அப்படிங்கிறத இவங்க கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்கன் காலேஜ் புனேல எம்ஏ ஆர்கியாலஜி இருக்கு, எம்எஸ் யூனிவர்சிட்டி பரோடாவில் இருக்கு, மைசூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கு, அது மாதிரி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில் இருக்கு, எம்ஏ கல்கட்டா யூனிவர்சிட்டியில் இருக்கு, அது மாதிரி பரகத்துல்லா யூனிவர்சிட்டி போபாலில் இருக்கு. அடுத்ததான் நாலந்தா யூனிவர்சிட்டி, அது வந்து நாலந்தாவில் பழங்கால நாலந்தா மாதிரி இப்போ ஆரம்பித்த ஒரு பல்கலைக்கழகம். அவங்களும் இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்து தொல்லியல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தார்வார் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. தார்வார் பல்கலைக்கழகத்திலே ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி இசையில சில மாற்றங்கள் இருக்கலாம் இந்த படிப்பில், ஆனால் இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெரிட்டேஜ் ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எம்ஏ ஆர்கியாலஜி அண்ட் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது வந்து குரு கோபிந்த் சிங் யூனிவர்சிட்டி இந்திரபிரஸ்தாவோட தொடர்புடையது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஹரியானா யூனிவர்சிட்டியில் இருக்குது, திருப்பதி யூனிவர்சிட்டி ஆந்திராவில் இருக்குது, அது மாதிரி கன்னடா யூனிவர்சிட்டி ஹம்பியில் இருக்குது, அது மாதிரி ஆச்சாரிய நாகார்ஜுன யூனிவர்சிட்டி அதுவும் ஆந்திர பிரதேஷில் இருக்குது, கேரளா பல்கலைக்கழகம் அங்கேயும் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த சீட்டுன்றது இதாக இருக்குது. சில பல்கலைக்கழகத்தில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுருக்காங்க, நுழைவுத் தேர்வு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் மியூசியம் இன்ஸ்டியூட்னு ஒன்று தேசிய அருங்காட்சியகம் புது டெல்லியில் இருக்குது, அவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெரிட்டேஜ்னு ஆரம்பித்து எம்ஏ ஆர்கியாலஜி எம்ஏ மியூசியாலஜி கன்சர்வேஷன் மூணு கோர்ஸ் நடத்துகிறாங்க. அப்போ ஆனால் உங்களுக்கு கன்சர்வேஷன் படிக்கிறதுனா பிஎஸ்சி வேணும். எம்ஏ ஆர்கியாலஜி எம்ஏ மியூசியாலஜி வந்து அது மட்டும்தான் இருக்குது, இந்தியாவில் எம்ஏ மியூசியாலஜி இருக்கிறது அங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த எம்ஏ மியூசியாலஜி படிக்கிறவங்களும் எம்ஏ ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்களும் தனியாகவே கன்சல்டன்ட் வேலையை எடுக்கலாம். இப்போ இந்த ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி முடிச்சவங்க வர்றாங்க. அடுத்ததா இந்த பி ஆர்க் ஆர்கிடெக்சர் படிச்சவங்களும் இந்த ஃபீல்ட்ல வர்றாங்க. ஏன்னா ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது அது பாத்தீங்கன்னா நிறைய கன்சர்வேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா இந்த கன்சர்வேஷன்றதே ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் தான், ஏன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் ஸ்கில்ஸ் வேணும். அதே மாதிரியான ஒரு கோர்ஸை எம்ஏ ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுன்னு அகமதாபாத் பல்கலைக்கழகத்துல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிஜி டிப்ளமா, இது வந்து நிறைய இடத்துல இருக்கு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்கமே நடத்துது. ரெண்டு பிஜி டிப்ளமா இருக்கு. ஒன்று வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு கிரேட்டர் நொய்டாவில் வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 15 சீட் தான் வைக்கிறாங்க. அதில் வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் எம்ஏ ஆர்கியாலஜி படித்தவங்க இதுக்கு வரலாம், ஆனால் எல்லாருக்கும் அந்த இது இருக்காது, ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 8,000 ரூபாய் உதவித்தொகை தர்றாங்க.
இதுல இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ளவங்க நடத்துவாங்க. 2 வருஷம் பிஜி டிப்ளமா, இதுக்கு காசு கிடையாது. அவங்களுக்கு இடம் கேம்பஸ்லயே தங்கி படிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா போகலாம், இந்திய அரசு தொழில் துறை நடத்துகிற அகழாய்வுகளில் பங்கு பெறலாம். ரொம்ப அதாவது எம்ஏ படிக்கும்போது நீங்கள் படிக்கிறத விட கூடுதல் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு தமிழ்நாட்டிலே தொல்லியல் துறை வச்சிருக்காங்க. அவங்க வந்து பிஜி டிப்ளமா வந்து ஆர்கியாலஜி, மியூசியாலஜி, கன்சர்வேஷன் அண்ட் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுன்னு 3 நடத்துகிறாங்க. அதுக்கும் வந்து 5000 ரூபாய் உதவித்தொகை தர்றாங்க. அதையும் சீட்டு பார்த்தீங்கன்னா 10-15 அது மாதிரி ஒன்றுக்கும் ஒரு குறுகிய அளவில் இருக்கு. ஸோ அதனால அந்த கோர்ஸையும் படிக்கலாம். குறிப்பாக மாணவர்கள் யார் வந்து இதில் அதிகம் படிக்க விரும்புகிறாங்களோ அவங்க அதுக்கு போகலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எராஸ்மஸ் முண்டூஸ் அப்படின்ற ஒரு ஃபெலோஷிப், ஐரோப்பாவில் போய் நீங்கள் படிக்கணும்னா அதை போய் படிக்கலாம். லண்டனில் யூசி காலேஜ், லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 25-30 லட்சம் 1 இயர் பிஜி தான் படிக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம், இந்தியாவில் ஒரு இது பண்ணிட்டு நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். சமயத்தில் நேரு ட்ரஸ்ட் இது மாதிரி சில ஃபெலோஷிப் இருக்கு, இன்லாக்ஸ், உத்தரப்பிராணி, இப்போ ரொம்ப காம்படிட்டிவாக ஆயிடுச்சு. அது இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போகலாம். கேம்பிரிட்ஜில் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்குது. அதே மாதிரி மரிடைம் ஆர்கியாலஜின்னு வரும்போது இது வந்து சம்பாட் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அதுவும் நீங்கள் படிக்கலாம். இது பிஜி டிப்ளமா படிச்சது போக பிஹெச்டி ஆப்ஷன் இருக்கு. பிஹெச்டிக்கு வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் நம்ம எழுதலாம். அதாவது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போலாம். பிஜிபி அதாவது யூனிவர்சிட்டி காலேஜில் சேரணும்னா நெட் எக்ஸாம் நீங்க படிச்சுட்டு போகலாம். யூஜிசி நடத்துற நெட் எக்ஸாம் இதெல்லாம் தான் நீங்க படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய யூஜி. அதாவது நீங்க வந்து முன்னாடியே தீர்மானிச்சிடலாம். பிளஸ் டூ படிச்சோடனே நான் என்ன போவேன்றத தீர்மானிச்சிடலாம். பட் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து 100% ஷூர் இல்லை, நான் இப்போ வந்து இதுதான் போக போகிறேன், ஆர்கியாலஜி எடுக்கிறதா வேண்டாமான்னு ஒரு 3 வருஷம் டைம் நீங்கள் ஹிஸ்ட்ரியும் படிக்கலாம். ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் எல்லாத்துக்கும் பேஸு. வரலாறு தொல்லியல் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. தொல்லியலில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் கல்ச்சர், பொருள் பண்பாட்டை இது பண்ணுவோம். தொல்லியலில் 2 மெத்தடு நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்கவேஷன். எக்ஸ்ப்ளோரேஷனாக தரை மேற்பரப்பாய்வு, பூமிக்கு மேலே உள்ள பொருட்களை கண்டுபிடிக்கிறது. அகழாய்வுன்றது தொல்லி எக்ஸ்கவேஷன். நம்ம ஃபஸ்ட்டு இடத்த கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம குழி தோண்டி, இப்போ பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா இப்போ ஏஎஸ்ஐனுடைய பகுதியாக கீழடியில் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காரு, அகழாய்வு பண்ணியிருக்காரு. எக்ஸ்கவேஷன் சொல்லுவோம், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது. மற்ற இதில் பண்ணுறது மாதிரி நீங்கள் குழி தோண்டுறது மாதிரி ஜேசிபியை வச்சு ஒரே நாளில் தோண்டுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆர்கியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மீட்டரை 2 மாதம் தோண்டிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே சுரண்டி சுரண்டி. ஏன்னா அப்போதான் அந்த சான்றுகளை சேகரிக்க முடியும். நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா பழங்கால மக்களுடைய நடத்தைகளை கண்டுபிடிக்க. ஏன்னா தொல்லியலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. பண்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த மரபு புரிதலை வளர்த்தல், அப்புறம் வந்து நம்மளுடைய மரபை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்து கூறுதல், மரபு கல்வியை வளர்த்தல், அருங்காட்சியகங்களை வளர்த்தல், சுற்றுலா வழியாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்தல், இது மாதிரி தொல்லியலுடைய குறிக்கோள்ல பல இருக்கு. அதுல ஒண்ணுதான் தொல்லியல் இடங்களை கண்டுபிடிக்கிறது, 2வது அந்த அகழாய்வு எக்ஸ்கவேஷன். அது வந்து தொல்லியல் பயன்படுத்தக்கூடிய முறைகளில் ஒன்று. மகிழ்ச்சி, நீங்க வந்து ஒரு விரிவான பதிலை நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப எப்படின்னா நிறைய அதுலயும் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்போ பிஏ படிக்கலாம், நேரடியா தொல்லியல் துறை சார்ந்த படிப்பே படிக்கலாம், சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் அது தொடர்பான படிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பிறகு பொதுவான ஹிஸ்ட்ரி வரலாறு படிக்கலாம், பிஏல வரலாறு, பிஎஸ்சியில் அந்த விலங்கியல் தாவரவியல் படிப்புகளை படித்துக்கொள்ளலாம், ஆர்கிடெக்சர் படிப்பு கூட இதில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆர்கிடெக்சர் படித்தவங்க பின்னாடி அந்த கன்சர்வேஷன்லேயே ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட்ல வரலாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ யூஜியில இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், யூஜிலேயே சொன்னீங்க இப்போ வந்து தொல்லியல்ல போகணும்னு முடிவெடுத்தா டைரக்டா அந்த இளங்கலையிலேயே அதை அந்த படிப்பை எடுக்கலாம், இல்லைன்னா அந்த முடிவை ஒரு 3 ஆண்டு தள்ளி போடுவதற்கு பிஏ ஹிஸ்டரி மாதிரியோ பிஏ தமிழ் பிஎஸ்சி படிப்புகளை படித்து விட்டு பிறகு முதுகலை படிப்புல வந்து தொல்லியல் சார்ந்த அல்லது இந்த மாதிரி அருங்காட்சியகம் சார்ந்த ஹெரிடேஜ் மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம். அதுல நிறைய விஷயம் சொன்னீங்க, நீங்க ஸ்டைஃபண்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு மாதம் கல்வி உதவித்தொகையே அரசாங்கம் கொடுக்கிறதுன்ற மாதிரி பல புதிய தகவல்கள், பிஎச்டி வரைக்கும் போகலாம், பிஎச்டி எழுத நெட்டு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி பிஎச்டி படிப்புக்கு அவர்கள் செல்லலாம்.
அது அதுல ஒரு ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்தீங்க. அந்த மேலே செல்ல செல்ல அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கிற உயர் சிறப்பு படிப்புகளை படிக்க படிக்க அதற்கான வேலை வாய்ப்புகள் குறுகினாலும், ஆனா அந்த நிபுணத்துவம் கொண்டவர்களுக்கான அவர்களுக்கான தேடல் அல்லது தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. உலகளாவிய நிபுணர்களாக அவர்கள் பரிணமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்ற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இங்க ஒரு ஒரு இன்னொரு கிளை கேள்வியா நான் கேட்க விரும்புறேன். இப்ப வந்து அகழ்வாராய்ச்சியில வந்து மண்ணை எடுக்கிறது, இல்ல ஒரு ஒரு ரெஸ்டோரேஷன்ல ஒரு 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 புராதன நினைவு சின்ன ஒரு கட்டடமாக கூட இருக்கலாம். இப்ப இங்க சிவில் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு உண்டா, இல்ல பிற இன்ஜினியரிங் துறைகளுக்கு வாய்ப்பு உண்டா? நிச்சயமா இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் சில பேர் வந்து சிவில் இன்ஜினியரிங் இந்த படிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில வேலைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தமிழ் வந்து வேலைக்கு போகும்போது சில நான் கேள்விப்பட்டது, சில அந்த அரசனுடைய பிஎஸ்சி ரூல்ஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெவ்வேறு இடத்துல இருக்கு, அதனுடைய ரூல்ஸையும் பார்த்துக்கணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உள்நாட்டு அந்த அந்த லோக்கல் லாங்குவேஜை படிச்சிருக்கணும்னு. அப்போ நீங்கள் பிஏ படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் நார்மலாக பிஏலேயோ பிஎஸ்சிலேயோ இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் படிப்போம். அதில் பிஎஸ் பி இந்த கவர்மெண்ட் வேலைக்குன்னு போனால் இன்ஜினியரிங்கில் அது மாதிரி இது பண்ணும். சில இடத்துல தொழிலியல் துறையே நேரடியாக பொறியாளர்களை அவர்கள் எடுக்கிறாங்க, அது வேற இருக்குது. இன்ஜினியரிங் படித்தவங்களும் அவங்க கன்சர்வேஷன் அது மாதிரி வேலைக்கு, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, குறிப்பாக அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ அண்மை காலத்தில் ஒருத்தவங்க வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணாங்க, ஐரோப்பாவிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மரபு வழியாக அந்த சுதைன்னு செய்வோம் இல்லையா, அதில் இந்த கடுக்காய் இதெல்லாம் போட்டு செய்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பழங்கால கட்டிடங்களை வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இன்னொரு படிப்பை சொல்ல மறந்துட்டேன், மாமல்லபுரத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் படிப்புன்னு இருக்கு, அது பிஆர்க் அப்படின்னு அவங்க வந்து சிற்பம் கட்டிடக்கலை அதை மாதிரி படிப்புகளுக்கும் இப்போ வந்து இது இருக்கு. நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாமல்லபுரத்தில் அந்த 5 வருஷம் பிளஸ் டூ முடிச்சுட்டு 5 வருஷம் அந்த கட்டிடக்கலை இதெல்லாம் படிச்சுட்டு, கட்டிடக்கலையில் சிற்பக்கலை படிச்சுட்டு அவங்க தொல்லியலுக்கு வர்றாங்க. குறிப்பாக தொல்லியலில் நான் சொன்னேன், இந்த கன்சர்வேஷனில் மாடலிங்னு ஒரு இது இருக்கு, அதாவது நம்ம வந்து பழங்கால ஒரு சிற்பத்தை பார்த்தா அதனுடைய மாதிரியை தயாரித்தல், இப்போ ஒரு இடத்துல ரெஸ்டரேஷன் பண்ணும்போது இப்போ பழைய காலத்தை போலேயே சிற்பங்களை உருவாக்குதல், அதுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் சரி, ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் மாமல்லபுரம் திருப்பதியில் கூட இந்த படிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்களையும் வந்து இந்திய அரசு தொழில் துறை நேரடியாகவே இது பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு தொழில் துறையும் பொறியாளர்கள் இருக்காங்க, ஆனால் அதை படிக்கிறவங்களும் இப்போ படிக்கலாம். இப்போ சில பேர் என்ன, இப்போ அண்மை காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்டு நிறைய பேர் வர்றாங்க, ஏன்னா வந்து இன்ஜினியரிங்கோ சயின்ஸையோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்லும்போது இதுல உள்ள வேலை வாய்ப்புகளை பத்தி அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு என்ன இதுன்னு சொன்னாலும், இல்ல சார் இதை நான் வந்து சின்ன வயசுல இருந்து படிக்கணும்னு இதுதான் எனக்கு ஆசை. அப்ப வந்து அவங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஏன்னா இது வந்து மனிதர்களை பற்றி தெரிந்தது. ஆர்கியாலஜி இஸ் ஃபன்னு சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ்ல இருந்து யூரோப்பியன்ல இருந்து, ஆர்கியாலஜி இஸ் ஃபன். நீங்க வந்து இந்தியானா ஜோன்ஸ் அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி அந்த திரைப்படங்கள் இதை பார்த்து விட்டு ஆர்கியாலஜி வந்து ஃபன்னு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்பயும் கூட பாத்தீங்கன்னா, ரெண்டாவது என்னன்னா, இதுல வந்து மற்ற துறை படிச்சவங்களும் தொல்லியல் ஈடுபடலாம். எப்படி பண்றாங்கன்னா, நிறைய கண்டுபிடிப்புகள், ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் ஃபீல்டு ஒர்க்குக்கு உங்களுக்கு ஒவ்வொரு அது மாதிரி வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நிச்சயமா பொறியியல் படிச்சவங்களும் இதுல வரலாம், ஆனா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலயும் நிறைய ஒரு இது இருக்கு, அதிகமான வேலை வாய்ப்புகள். இப்ப ஹிஸ்டரியில அதிகமா இருக்கு, ஆர்கியாலஜில குறையுது. இப்ப மரீன் ஆர்கியாலஜினா இன்னும் குறையும், ஆர்கியோசுவாலஜினா அது மாதிரி படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு போற, சூப்பர் ஸ்பெஷலைசேஷனுக்கு குறைஞ்சிக்கிட்டு போறது இருக்கு. ஆனா பொறியியல் படிக்கிறவர்களும் வர்றாங்க இதுல ஆர்வத்துல. அப்புறம் நீங்க துவக்கத்திலேயே சொன்னீங்க, இந்த மாதிரி வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மெய்நிகர் தொழில்நுட்பம் மூலமாக ஒரு ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டி மியூசியம், மெய்நிகர் அருங்காட்சியகமா இருக்கலாம், இல்ல புராதன நினைவு சின்னங்கள் அப்படியே வீட்டுல உட்காந்துட்டு அந்த விஆர் கிளாஸ் போட்டு அந்த நினைவு சின்னங்களையோட அந்த அந்த ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிற ஒரு ஊடாடுகிற அனுபவம் கூட பார்வையாளனுக்கு ஏற்படும். ஆக இப்போ வெர்ச்சுவல் ரியாலிட்டி படித்த இளைஞர்களும் யுவதிகளும் கூட இந்த தொல்லியல் துறையில் களமாடுவதற்கான வாய்ப்புகள் இப்போது கணிந்திருக்கின்றன இல்லையா? ஆமாமா, நிச்சயமா. குறிப்பா என்னன்னா, டிஜிட்டல் ஆர்கியாலஜின்னு இருக்கு, அதுவும் வந்து அருங்காட்சியகத்தோட. இப்ப டிஜிட்டல் ஆர்கியாலஜி இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நேரத்துல அருங்காட்சியகங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, நீங்க பீப்புளுக்காக இது மாதிரி டிஜிட்டல் காட்சிகளை உருவாக்கணும் அப்படிங்கும்போது நிறைய அருங்காட்சியகங்கள் என்ன பண்ணாங்க,
பண்றாங்கன்னா டிஜிட்டல் இமேஜஸ் கிரியேட் பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வர்ச்சுவல் அகாடமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த சிலப்பதிகாரத்தையும் அது மாதிரி ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவுக்கு படையெடுப்பு போனதையும் ஒரு ஒரு காட்சியா கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதனால வந்து இந்த டிஜிட்டல் ஆர்கியாலஜி அப்படின்றதுல அதுவும் பெரிய ஒரு பிரிவு. அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட பயன்படுத்துகிற அளவுக்கு வர்றாங்க. ஏன்னா ஆர்கியாலஜியில் டேட்டா அனாலிசிஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த டிஜிட்டல் ஆர்கியாலஜியை பயன்படுத்தி எப்படி ஒரு கான்செப்டை மக்களுக்கு சொல்கிறது? ஏன்னா ஆர்கியாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள்லாம் சின்னதாக இருக்கும். இப்போ ரெண்டு நாளைக்கு கூட வந்திருக்கு, அதாவது இந்த நியண்டர்தால் ஃபேஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மனிதர்களுக்கு இப்போ எக்ஸிபிஷனுக்கு வர்றவங்களுக்கு நியண்டர்தால் ஃபேஸை காமிச்சிங்கன்னா அதில் ஸ்கெலிட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் நம்ம மண்டை ஓடுனாலே பொதுவாகவே மக்கள் பயப்படுவாங்க. ஆனால் இதை இவங்க வந்து அந்த டிஜிட்டல் ரீக்ரியேஷனில் அது நியண்டர்தால் தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவியல் சயின்ஸ் பேப்பரில் அது கட்டுரையாக வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பழங்கால மனிதர்களுடைய முகங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட், இப்போ நம்ம ஃபேஸ்புக்குன்னு நிறைய பயன்படுத்துகிறோம், அவங்க முகத்தை பார்க்கும்போது தான் மனிதனுக்கு முக்கியமானது முகம். அப்போ வந்து ப்ரீஹிஸ்டாரிக் இப்போ நியாண்டர்தால்னு சொல்கிறோம், ஆஸ்ட்ரலோபெத்திகஸ், அவங்க எப்படி தோற்றம் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஸ்கெலிட்டன் அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு டிஜிட்டல் டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டு வர்றதும் தொல்லியல்ல ஒரு இதா இருக்கு. இதனால இப்ப இதுல ஸ்கில் உள்ளவங்களும் இதுல வரலாம். ஆனா இவங்க எல்லாருமே நேரடியா தொல்லியல் தான் படிக்கணும்னு இல்லை. இப்ப என்ன, நம்ம இந்த ஒரு காலகட்டத்துல இப்ப வேலை வாய்ப்புன்றத நம்ம ஒரு வேற மாதிரியா பார்க்க வேண்டிய ஒரு சூழல வந்திருக்கு. அதே நேரத்துல நம்ம வந்து ரெண்டு மூணு ப்ரொஃபஷன் இப்ப வந்து நம்ம வேற ஒரு படிப்பையும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்காலத்துல வர்ற சூழ்நிலையும் வரலாம். ஏன்னா நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, வேலை வாய்ப்புகள் குறையின்ற ஒரு சூழ்நிலையில. அதனால நிச்சயமா தொல்லியல் அப்படின்றது ஒரு நாம் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு பாடமா நிச்சயமா இருந்திருக்கு. ஏன்னா நிறைய மாணவர்களை பார்க்கும்போது அவங்க தேர் எக்ஸைட்டட் பை ஆர்கியாலஜி, நான் வந்து ஆர்கியாலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஏன்னா இந்த மனிதர்களுடைய ஒரு 33 லட்சம் ஆண்டு வரலாறு என்பது அவர்களை அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கு. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. மாணவர்களை அது எக்ஸைட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை தொல்லியல் பரவசப்படுத்துகிறது அப்படின்ட்டு ஒரு ஒரு நல்ல வாக்கியத்தோடு முடிச்சிருக்கீங்க. அதில் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தொல்லியல் துறையில் இருக்கு, செயற்கை நுண்ணறிவு. அதில் இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஒரு பழங்கால நினைவு ஒரு கட்டிடத்தோட ஒரு பகுதி மட்டும் நம்ம கிடைச்சா அந்த கட்டிடம் முழுமையாக எப்படி இருக்கும்ன்றத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்மால் உருவகிக்க முடியும். அந்த மாதிரி இளைஞர்களும் யுவதிகளும் தொழில்நுட்ப பட்டதாரிகளும் கூட இந்த துறையில் நுழையலாம். மிகச்சிறப்பான பதிவுகளை செய்தீர்கள். கடைசியாக இப்போ வந்து அந்த எக்ஸ்கேவேஷன் பற்றி நீங்கள் ஒரு காணொலி காட்சி நம்ம வாசகர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறீங்க. அந்த காணொலி காட்சியில் என்னதான் பண்ணுவாங்க அகழ்வாராய்ச்சியில், நீங்கள் அதை விவரித்து முடித்த பிறகு நாம் இந்த முதல் அமர்வை முடிப்போம். வீடியோ ப்ளீஸ். இது வந்து இப்போ பட்டணம், கேரளாவில் பட்டணம் என்ற ஒரு தொல்லியல் இடத்தை பற்றியது. இங்கே இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு தரைப்படம், தொல்லியலுக்கு அடிப்படையே தரைப்படம் தான், மேப் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு இடத்த வந்து ஆய்வு செய்வதற்கு முன்பு அங்கு ஒரு நம்ம கேம்பை உருவாக்கி, அதாவது தற்காலிக முகாமை உருவாக்கி அந்த தரையை சுத்தப்படுத்தி இது மாதிரி அகழாய்வு குழியை அமைப்போம். அந்த குழின்றது கிட்டத்தட்ட ஒரு லேப் மாதிரி, அந்த குழியில் அதுக்கான அந்த மேக்னட்டிக் காம்பஸ் எல்லாம் பயன்படுத்தி அதை வந்து வடக்கு நோக்கிய இது இது பண்ணுவோம். டோட்டல் ஸ்டேஷன் காம்பஸ்ஸு இது மாதிரி குழியெல்லாம் மிக துல்லியமாக 5 மீட்டர் 10 மீட்டர் நீள அகலம் அப்படின்ற அளவில் அமைத்து அந்த ட்ரென்சிங்கன்றது ஒரு அடையாளம். ஏன் இந்த டேட்டா பாயிண்ட்னா, இன்னைக்கு நான் ஒரு இடத்துல தோன்றேன், நான் எங்கே தோன்றன்றதை பதிவு பண்ணோம், நாளைக்கு இன்னொரு ஆள் போய் அதே இடத்துல தோணுனா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் அந்த இடத்த வந்து தரைப்படத்தை தயாரித்து அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டுவாங்க, தோண்டி அந்த மண்ணை எடுத்து சுரண்டுவாங்க, சமயத்தில் அந்த மண்ணை எடுத்து சளிச்சு இது மாதிரி செங்கல் ஒரு கல் வந்துச்சுன்னா உடனே அது பிடுங்கி எடுத்துடக்கூடாது. அந்த கல்லுக்கு கீழே இன்னொரு கட்டிடமே இருக்கலாம், மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு துண்டு தான் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒன்றுனா அதை இது பண்ணி, இது பேர் ஹாரிஸ் மேட்ரிக்ஸ். இந்த மண்ணெடுக்கு மண்ணெடுக்கு ஆய்வில் முக்கியமான விதி என்னென்னா, ஒரு இடத்துல காணப்படுகிற மண்ணெடுக்கில் கீழே உள்ளது காலத்தால் முற்பட்டது, மேலே உள்ளது பிற்பட்டது. இப்போ வீட்டில் நியூஸ் பேப்பர் அடிக்கிறீங்க, May 1 May 31 கீழே உள்ளது தான் ஃபர்ஸ்ட், அந்த லாஜிக்கை தான் நம்ம இது பண்ணுறோம். அது மாதிரி
எக்ஸ்கவேஷனா ஒரு டாக்குமெண்டட் டெஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, இட் இஸ் பதிவு செய்யப்பட்ட அழிவு செயல். அதனால அங்க என்னென்ன வருதோ, அதுக்கு வீடியோ எடுக்கிறது, அதுக்கு செக்ஷன் டிராயிங், வெட்டு தோட்டத்தை படம் வரைகிறது, அங்க அதனுடைய கிரிட்டிக் கமெண்ட்ரி மாதிரி எழுதணும். இந்த இடத்துல இதா இருந்தது, இன்னைக்கு இந்த 5 இதுல வந்து மண்ணு வந்து சாஃப்டா இருந்தது, அதனால மண்ணை சலிச்சோம், பெரிய சல்லடையை போட்டு சலிச்சோம், மண்ணு கட்டியா இருந்தது, சலிக்க முடியல, இது மாதிரி எலும்புகள்லாம் இருந்ததுன்னா அந்த ப்ரஷ் இதை வச்சுக்கிட்டு அதுல காற்றை அடித்து அதை இது பண்ணும், டெலிகேட்டா உள்ள பொருட்களை இது பண்ணும். இது மாதிரி மணிகள், அதுக்கான லேபிள் போடுறது, படங்கள் வரைகிறது, அந்த லைன் டிராயிங். எனக்கு இன்னைக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்கு, அதனால நீங்க டிஜிட்டலா எடுக்கலாம், பட் இருந்தாலும் இந்த லைன் டிராயிங் மாதிரி ஒரு அழகா இது வராது. இது மாதிரி செங்கல் கட்டுமானங்கள், கட்டுமானம் வரும்போது அதை அப்படியே வச்சுட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஒரு செங்கல் கட்டணம் வந்து எடுக்கக்கூடாது, மண்ணை மட்டும் எடுத்துட்டு கீழே உள்ள பொருளை இது பண்ணுவோம், அதுவும் வந்து புகைப்படம் எடுத்தல், அப்புறம் இது மாதிரியான இந்த செக்ஷன் வெட்டு தோற்றத்தை வரைகிறது, அளக்கிறது, இது எல்லாமே முக்கியமான பணி. அப்புறம் மண்ணினுடைய நிறத்தை, இப்ப நம்ம நீளம் பச்சைன்னா நம்ம சப்ஜெக்டிவ சொல்லலாம், இதுக்கு பேர் மண்சல் கலர்ச்சார். இது மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம தொல்லியலை பொறுத்த, அகழாய்வு பொறுத்த வரைக்கும் பதிவு செய்வோம், முக்கியமாக பதிவு செய்து அது அடிப்படையில ஒரு அறிக்கையை எழுதணும். ஸோ அப்ப அந்த அறிக்கையை எழுதும் போது அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு சான்ற அதை நாம் பயன்படுத்தலாம். அப்போ வந்து ஒரு அகழாய்வுன்னா சாதாரண இட் இஸ் சயின்டிபிக், ஒரு பாடியை டிசெக்ஷன் பண்றது மாதிரி, எப்படி ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகணும், டாக்டர் அறிந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரோ, ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு சைட்டை தோண்டுமா, அதை ஃபுல்லா இது பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியம், அதை தான் தொல்லியல் படிக்கிறவங்க செய்யணும், அந்த திறமை அவர்களுக்கு வர வேண்டும். அதுக்காக தான் தொல்லியல் பாடத்துல நம்ம வந்து நிறைய பிராக்டிகல்ஸ், அப்புறம் வந்து பொருட்களை வரைகிறது, பதிவு செய்யறது, எல்லாத்தையும் நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். மிகச்சிறப்பு. இப்ப பார்வையாளர்கள் வந்து நேரடியா அவர்களே களத்தில் வந்து பணிபுரிந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம், அதுல நீங்க அழகா ஒரு ஒரு வாக்கியம் பயன்படுத்தி இருக்கீங்க, இட்ஸ் அ டாக்குமெண்டட் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொன்னீங்க, இது பதிவு செய்யப்பட்ட அழிப்பு செயல் அப்படின்னு ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு ஒரு வாக்கியமாக அது இருந்தது. மிக்க நன்றி. மிகச்சிறப்பாக கடந்த 40 நிமிடங்களாக நீங்க தொல்லியல் துறையினுடைய உபப்பிரிவுகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள் என்னென்ன, அந்த பாடங்களை கற்பிக்கிற நிறுவனங்கள், அதற்கான வாய்ப்புகள், பிறகு பொறியியல் மற்றும் புதிய தொழில்நுட்பத்திற்கான ஸ்கோப் என்ன என்று பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அமர்வு 1 இதோடு நிறைவடைகிறது. இறுதி நிகழ்ச்சியின் இறுதியில் கேள்வி பதில் பகுதியில் நாம் மறுபடியும் சந்திப்போம். இப்பொழுது அமர்வு 2. இந்த அமர்வில் பிரபல தொல்லியல் அறிஞர், நம் எல்லோருக்கும் பரிச்சயமானவர், நண்பர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் நிகழ்வில் இணைகிறார். இவர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய இந்திய தொல்லியல் பகுத்தாய்வு நிறுவனத்தினுடைய சூப்பரிண்டெண்டிங் ஆர்கியாலஜிஸ்ட் என்கிற கண்காணிப்பு தொல்லியல் ஆய்வாளராக இருக்கிறார். பிஏஹிஸ்டரி அடிப்படையில் படித்து எம்ஏ எம்ஃபில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜி டெல்லி, அதில் 2 பட்டய படிப்பு என்று இந்த தொல்லியல் துறையில் மிக அதிகமான பட்டங்களையும் பட்டயங்களையும் பெற்றவர். கீழடி ஆய்வுக்காக இவர் மிகவும் பிரபலமானவர் என்பதை நாம் அறிவோம். வைகை நதிக்கரை நாகரிகத்தின் முதன்மை இடமாக கருதப்படும் கீழடி, அந்த இடத்தை கண்டறிந்த குழுவின் தலைவராக இருந்தவர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா. இன்று அவர் நம்மோடு நிகழ்வில் இணைகிறார். இவர் பல விருதுகளை பெற்றவர். ஆனந்த விகடன் பத்திரிகை இவருக்கு தமிழக டாப் 10 மனிதர்கள் என்ற விருதை 2018 வழங்கியது. தொடர்ந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி தமிழன் விருதுகள் என்ற விருதை 2019 வழங்கியது. கடந்த 20 தொல்லியல் துறையில் சேவை செய்து வருகிறார். பொது வெளியில் ஊடகங்களின் மூலமாக தொல்லியல் துறை சார்ந்த விழிப்புணர்வை பொதுவெளியில் பதிவு செய்து வருவது அவருடைய குறிப்பிடத்தக்க முயற்சிகளில் ஒன்று. வணக்கம் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா. வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி நீங்கள் நிகழ்வில் இணைந்ததில். இப்ப வந்து ப்ரொஃபசர் பேராசிரியர் பேசினதை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, படிப்புகளை பத்தி விவரங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு. கடைசியில அந்த காணொலி காட்சியில அகழாராய்ச்சி எப்படி நடக்குதுன்றத ஒரு ஒரு காணொலியா அவர் விவரிச்சாரு. இப்ப வந்து நீங்க வந்து கீழடி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தமிழின் தொன்மையை
தமிழர்களின் தொன்மையை நிலைநாட்டியவர். இப்போ ஒரு இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்யணும்னு முடிவு பண்ணும்போது எப்படி அந்த இடத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கான விலை ஃபீல்டு ஏரியா தான் இல்லையா? அப்போ எப்படி இந்த இடத்தில் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொல் எச்சங்கள் இந்த இடத்தில் இருக்கலாம் என்று முடிவு செய்து ஒரு இடத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆக்சுவலி சார், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனுங்கிறது ஒரு நாளில் தூக்குற வேலை கிடையாது. முதல்ல சொல்ல வேண்டுமானால், முதல்ல வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லப்படுகின்ற ஒரு கலாய்வு நடத்தப்படுகிறது. அதுதான் முதன்மை. ஏன்னா என்னைக்குமே பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க, ஏதேச்சையா வந்து கிடைக்கும். ஏதேச்சையா ஹரப்பா போன்ற நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதேச்சையா வந்து ஒரு ரயில்வே தடம் அமைக்கும் பொழுது கிடைத்த ஒரு இடங்கள். அந்த இடங்களை ரயில்வே தடம் அமைக்கத்தான் முதல்ல வந்து தேர்ந்தெடுத்து அங்க ரயில்வே தடம் அமைக்கும் பொழுதுதான் தோண்டும் பொழுது அங்க கிடைத்த செங்கற்களை வைத்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நகரம் புதையுண்ட நகரம் இங்க இருக்கலாம் என்று ஒரு அனுமானத்துக்கு வர்றாங்க. அந்த அனுமானத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து எஸ்கிவேட் பண்றாங்க. அது அந்த போன்ற செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லுவோம். ஏதேச்சையாக நிகழ்கின்ற ஒரு செயலினால் ஏற்படுகின்ற ஒரு விளைவு. ஆனால் சிஸ்டமேட்டிக் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்னு சிலதெல்லாம் இருக்கு. அறிவியல் ரீதியாக நாம் கண்டு சில இடங்களை கண்டுபிடித்து அந்த இடத்தை நாம் பயன்படுத்தி அந்த இடத்திலிருந்து நாம் அகலாய்வு செய்து அதனுடைய பழமையை வெளிப்படுத்துவது, அது ஒரு சிஸ்டம். அந்த ரெண்டு வேறுபட்ட நிலைகள் நம்முடைய தொல்லியல்ல இருக்கு. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டிஸ்கவரி இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை மீறி ஆய்வு ரீதியாக கூட நம்ம வந்து செஞ்சிருக்கோம். என்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல கிட்டத்தட்ட நாம் 10,000 மேற்பட்ட இடங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு ரீதியா செய்த ஒரு நிகழ்வு. ஏன்னா ஹரப்பாங்கிறது ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரியா இருக்கலாம், ஆனா தொலவீரா நீங்க சொல்ற மாதிரி லோத்தல், ரங்பூர், காளிபாங்கன் போன்ற இடங்கள்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு அவைகள்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி கண்டறியப்பட்ட ஒரு இடங்கள். அந்த வகையில் கண்டறிக்கப்பட்ட இடங்களை தான் நம்ம ஆய்வு செஞ்சு பல உண்மைகளை வந்து வரலாற்று உண்மைகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே போல சிந்து சமூக நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு பெருசுங்கிறது நம்ம வந்து இதுவரை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அறிவியல் ரீதியாக ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு சமீப காலத்துல பார்த்தோம்னா எல்லாமே ஒரு அறிவியல் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள். அதுக்குதான் முதன்மையா நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவோம் அந்த பேருக்கே. ஆர்கியாலஜிங்கிறது மூணு வகையா பிரிக்கப்படும் சார். கண்டிப்பா முதல்ல பார்த்தோம்னா அது கலா ஆய்வு என்று சொல்லப்படுகின்ற எக்ஸ்ப்ளோரேஷன் ஒன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அகலாய்வு என்று சொல்லப்படுகின்ற எஸ்கேவேஷன். அதுக்கப்புறம் அதை பத்திய வெளியீடு, டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட். இந்த மூணு தான் முக்கியமான ஸ்டேஜ் தொல்லியல் துறையில. அந்த மூணையும் வந்து முறையாக செய்யும் பொழுது ஒரு முறையான தகவலும் முறையான இடத்தை கண்டுபிடித்ததற்கான விளக்கமும் நமக்கு கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கீழடிங்கிற இடம் வந்து 2015 முன்னால் எனக்கும் தெரியாது. அது வந்து ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இதற்கு முன்னால் அந்த இடம் இருந்திருக்கிறது. ஆனால் அதை வந்து இருந்தவர்கள் அதை சரியாக பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு கள ஆய்வை மேற்கொண்டோம். கள ஆய்வுங்கிறது பாத்தீங்கன்னா ஜென்ரலி சர்ஃபேஸ்ல வந்து இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையும் நாங்கள் எடுப்போம். ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டட் எல்லாமே, அது எபிகிராஃபின்னு சொல்லப்படுகின்ற இன்ஸ்கிரிப்ஷனா இருக்கலாம், கல்வெட்டுகளா இருக்கலாம், அதே போல சிற்பங்கள் இருக்கலாம், அதே போல புதைப்பட மேடுகளா இருக்கலாம், அதே போல மக்கள் வாழிட பகுதிகளா இருக்கலாம். இது போன்ற அனைத்து தொல்லியல் எச்சங்களையும் சேகரித்து அந்த எச்சங்கள் எந்தெந்த ஊர்ல கிடைக்கிறதுங்கிறது ஒவ்வொரு ஊரா போய் அதை வந்து டாக்குமெண்ட் பண்றது, அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ற முதல் வேலை. அதான் அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா ஒரு சர்வேன்னு கூட சொல்லலாம். நீங்க ஜென்ரலி சர்வேன்னு சொன்னா இந்த ஒரு நதிக்கரை, நான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு காவிரி நதியை எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. அந்த காவேரி நதியை எடுத்துக்கொண்டால் இந்த காவேரி நதியில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாவட்டத்துல மட்டும் பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். இல்லைன்னா காவேரி தொடங்குகின்ற இடத்துல இருந்து முடிகின்ற வரை போய் நம்ம ஆய்வு செய்து அந்த இடத்துல கண்டுபிடித்து அந்த இடத்தில் கிடைக்கின்ற அனைத்தையும் ஆவணப்படுத்தலாம்னு முடிவு பண்ணலாம். அந்த வகையில் நாம் எந்த இடத்தை செலக்ட் பண்றோமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி அந்த ஆற்றங்கரையை பற்றி ஆய்வதற்காகவும் அந்த ஆற்றங்கரையில் நாகரீகங்கள் இருந்திருக்கிறதா அந்த ஆராய்ச்சி செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்ப்ளோரேஷனுங்கிற ஒரு சிஸ்டத்தை நான் முதல்ல அடாப்ட் பண்ணும். அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எடுக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா அதற்கு மிக முக்கிய உதவியாக இருப்பது வந்து டோபோசைட்னு சொல்லிட்டு மேப்ஸ் தான் நம்மளுக்கு மிக முக்கியமா இருக்கும். மேப் இல்லாம நீங்க வந்து எங்கேயும் நீங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்ல போகவே முடியாது.
முதல் முதல்ல மேப்னு சொல்லுவாங்க, டோபோசிட் ஒன் இன்ச் ஒரு 4 கிலோமீட்டர் சொல்கின்ற ஒரு டோபோசிட் எல்லாம் இருக்கு. அந்த டோபோசிட் எடுத்துக்குவோம், அதில் அந்த நதியினுடைய போக்கு அனைத்தும் விரிவாக விரிவிக்கப்பட்டிருக்கும். அதே போல இந்த நதியில் இணைகின்ற உங்களுக்கு சிறு ஆறுகள், அதே போல அதிலிருந்து பிரிந்து செல்கின்ற பாய்கின்ற குளத்துக்கான வழி, எல்லா வழிகளும் பெர்ஃபெக்டா போட்டிருப்பாங்க. அதே போல என்னென்ன ஊர் இந்த பகுதியில இருந்திருக்கு, பழமையான ஊர் இருந்திருக்கா என்பதெல்லாம் நம்ம தகவல் தெரியும். அந்த தகவல்களை எடுத்துக்கிட்டு அதை அடிப்படையில நாங்க அந்த ஆய்வினை வந்து முன்னெடுத்து எடுத்துட்டு போவோம். அப்படி போகும் பொழுது ஒவ்வொரு ஊரா சென்று அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பழமையை நாங்க வந்து முதல்ல வந்து முக்கியமா பார்த்தோம்னா, அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க தான், முதியவர்கள் தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஊரினுடைய பெருமை, அது அந்த ஊரினுடைய பழமை அவங்களுக்கு தெரியும். அதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல இருக்கிற சில பொருட்களையோ சில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எழுத்துக்கள்லாம் படிக்க முடியாது, அந்த எழுத்துக்கள்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு படிக்க தெரியாது, ஆனா அது இன்ஸ்கிரிப்ஷனா இருக்கலாம். அதே போல சில இடத்துல பாத்தீங்கன்னா ஓட்டாஞ்சில்லின்னு சொல்லுவாங்க, ஓடுகளா கிடைக்குது. நாங்க ஏர் ஓட்டும் பொழுது பாத்தீங்கன்னா கலப்பை உழும் பொழுது ஓடுகளா கிளம்பி வரும், பானை ஓடுகளான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆர்கியாலஜிக்கல் மவுண்டா தான் இருக்கும். இது போன்ற அனைத்து தரவுகளையும் நாங்க வந்து சேகரித்து அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்போம். அப்படி செய்கின்ற முறை தான் அறிவியல் ரீதியில் செய்கின்ற முறை. அந்த வகையில் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான அகலாய்வுகள் வந்து செய்யப்படுகிறது. அது குறிப்பாக வந்து ஆற்றங்கரை பற்றி ஆய்வுகள் செய்யப்படுகின்ற பொழுது இது போன்ற கள ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஊர்களுக்கு சென்று ஒரு பிசிக்கல் ஸ்கேனிங் மாதிரி தான், ஒரு பிசிக்கல் ஸ்கேனிங் மாதிரி அந்தந்த ஊர் அந்த என்னென்ன ஊர்கள் இருக்கின்றன, அந்த அனைத்து ஊர்களிலும் இருக்கின்ற அனைத்து தகவல்களையும் சேகரித்து நம்முடைய நோக்கம் என்ன, அதுல நாம் எதை பற்றி நாம் ஆராய வந்துள்ளோம், நம்முடைய ஆய்வு வாழ்விட பகுதியை சார்ந்த ஒரு இடமாக இருக்கணுமா இல்ல புதைப்பிடத்தை சார்ந்த ஒரு இடமாக இருக்கணுமா என்பதை வந்து முடிவு செய்துவிட்டு அதன் அடிப்படையில் அந்த இடங்களை நாங்கள் தேர்வு செய்வோம். தேர்வு செய்து அந்த இடங்களை வந்து தேர்ந்தெடுத்த நாம அகலாய்வு செய்யும் பொழுது நாம் என்ன நோக்கத்தில் நம்ம செய்ய விளைகிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல கிடைக்கும். சிறப்பு, மிக விரிவான பதில், ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று செய்ய போய் கிடைச்சது அப்படின்னு குருவி உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்ல, அது போல நடந்திருக்கு. அது போலயும் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ல நடந்திருக்கு, எக்ஸ்பிளரேஷன்ல நடந்திருக்கு. அது வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்த முறை, இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த முறை மாறிவிட்டது. இன்று கல்வி வளர்ச்சியின் காரணமாகவும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஒரு இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் ஒரு நோக்கத்தோட நம்ம வந்து பயணிக்கிறோம். அந்த பயணத்துல வந்து இது போன்ற பல அறிவியல் உபகரணங்கள் நமக்கு பயன்படுது. அதை பயன்படுத்தி கொண்டு பழமையான இடங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம தோண்டும் பொழுதுதான் அதனுடைய முழு தன்மை நமக்கு தெரிய வரும். ஏன்னா முதல்ல வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் நீங்க செய்தால் மட்டுமே ஒரு அகலாய்வுக்கு நாம் சரியான இடத்தை தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம சரியான இடத்தை நம்ம அகலாய்வு செய்ய முடியும். அகலாய்வு செய்யும் பொழுது கிடைக்கின்ற ஒரு அந்த தொல் பொருட்கள் தான் நம்முடைய வரலாற்றுக்கான மிக முக்கிய ஆதாரமாக அமையும். அந்த வகையில்தான் இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஆய்வாக இந்த கீழடி ஆய்வு நடந்திருக்கு. ஏன்னா கீழடி ஆய்வுக்கு முன்னால் ஒராண்டுகள் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை பதி முழுவதையும் நாங்க வந்து கலாய்வுக்கு உட்படுத்தணும். அதுல வந்து 293 இடங்கள் பல வகையான தொல்லி இலட்சங்கள் கிடைச்சது. 293 இடங்களில் ஒரு இடம் தான் நாங்களுக்கு தோன்றுவதற்கான வாய்ப்பாக இருந்தது. அந்த ஒரு இடத்தை தேர்வு செய்யும் பொழுது நாங்கள் கீழடியை தேர்வு செய்தோம். அப்படிதான் தேர்வு செய்யப்பட்டு இந்த இடம் வந்து தோண்டப்பட்டது. சிறப்பு. நீங்க அந்த கீழடி உங்க ஆய்வுல சில படங்களை வாசகர்களோடு பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னீங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த கீழடி ஆய்வு தோண்டுவதற்கு முன்னால் எடுக்கப்பட்ட படம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட்னு சொல்லுவோம், தொல்லியல் மேடு. தொல்லியல் மேடுங்கிறது முதல்ல வந்து நாங்க முதலில் சொன்ன மாதிரி இந்த கள ஆய்வு மேற்கொண்டு அந்த கள ஆய்வின் அடிப்படையில் வந்து கண்டுபிடித்து அதை வந்து ஆவணப்படுத்திட்டு ஒரு இடத்தை வந்து தேர்வு செய்வோம். ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி ஒரு 100 மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும். நாம ஒரு நதிக்கரையை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது 100 மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும்.
அதுல ஒரு இடத்தை தான் நம்ம தோண்ட முடியும், நூறு இடங்களையும் நம்ம தோண்ட முடியாது. அந்த ஒரு இடத்தை தேர்வு செய்யும் பொழுது அந்த ஒரு இடத்தில் உள்ள முதல் அந்த தொல்லியல் மேட்டினுடைய பரப்பளவு எவ்வளவு இருந்தது, பரப்பளவு எவ்வளவு இருந்தது, அதனுடைய தன்மை எப்படி, அந்த மேடு இன்டாக்ட் ஆகியிருக்கா இல்லையா, அந்த மேட்டில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த முதல்ல இந்த ஆய்வு மேற்கொள்வோம். அதுக்கு பேரு தான் நாங்க சர்வேன்னு பேரு. இந்த சர்வேங்கிறது வந்து முக்கியமா சொல்லணும்னா மேற்பரப்பு ஆய்வு, அந்த தொல்லியல் மேட்டில் மேற்பரப்பு ஆய்வு செய்து அதை கான்டூரிங்னு சொல்லப்படுகிற ஒரு கான்டூர் போடுவோம். அது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அந்த மேடு, அந்த மேட்டின் உயரம் என்ன, அந்த மேட்டின் பரப்பளவு என்ன, அதனுடைய அகலம் என்ன, அதன் சுற்றளவு என்ன, எல்லாத்தையும் வந்து குறிப்பா வந்து நாங்க வந்து ஆய்வு பண்ணி எடுத்து அந்த மேட்டின் உச்சி பகுதி எங்க இருக்கிறது, அவனுடைய சாய்தள பகுதி எந்த பக்கம் இருக்கிறது, அதில் ஏதாவது டிராபர்ட்ன்னு சொல்லப்படுகின்ற ஏதாவது குழிகள் தோண்டப்பட்டுள்ள எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த மேட்டை வந்து நாங்கள் முழுமையா ஒரு கான்டூர் மேப் பண்ணுவோம். அதற்கான போட்டோ தான் இது. நெக்ஸ்ட் கான்டூர் மேப் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிரிட் சிஸ்டம்னு பேரு. இது இந்த கிரிட் சிஸ்டத்தை வந்து இந்தியாவில வந்து முதல்ல வந்து அறிமுகப்படுத்தியவரே மார்ட்டிமர் வீலர் என்றவர் தான். 1947 இந்த கிரிட் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த கிரிட் சிஸ்டம் முதல்ல வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் கூட அரிக்கமேடு தான். நம்ம தமிழகத்தில் குறிப்பாக பாண்டிச்சேரியில் உள்ள அரிக்கமேடு என்ற இடத்துலதான் முதல்ல இந்த மாதிரி ஒரு கிரிட் சிஸ்டத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த கிரிட் சிஸ்டம் வந்து ஒரு இமேஜினரி, ஒரு தொல்லியல் மேடு வந்து ஒரு 100 மீட்டர் சுற்றளவு வச்சிருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 மீட்டர் சுற்றளவை வந்து ஒரு 10 × 10 மீட்டர் என்ற ஒரு அளவில் ஒரு இமேஜினரி கிரிட்டா போட்டுருவாங்க. அப்பதான் அந்த முழு கிரிட்டும் நமக்கு தெரியும். சரி, அப்ப என்னன்னா ஒரு தொல்லியல் மேட்டை வந்து முழுமையா யாராலும் தோண்ட முடியாது. ஒரு தொல்லியல் மேட்டில் வந்து மிக அதிக அளவு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, மேக்சிமம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10% தோண்டலாம், அதுக்கு மேல தோண்ட முடியாது, இல்ல 20% நீங்க தோண்டலாம். அந்த 20% தான் நமக்கு இவ்வளவு முக்கியமான வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு தருது. அந்த 20% தோன்றுவதற்கு அந்த முழு தொல்லியல் மேட்டையும் நாங்க வந்து கிரிட் இமேஜினரி கிரிட்ல போட்டுருவாங்க. அது 10 மீட்டர் × 10 மீட்டர் அந்த கிரிட் போடுவாங்க. அந்த கிரிட்ட வந்து எந்த கிரிட் தேவையோ அந்த கிரிட்ட மட்டும் நம்ம தோண்டி எடுப்போம். அடுத்து இந்த வகையில நாங்க தோண்டி எடுப்போம். பாத்தீங்கன்னா இது ஸ்லோ ப்ராசஸ், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேல நீங்க தோண்ட முடியாது. அதான் மிக முக்கியம். ஏன்னா இது வந்து PWD டிக்கிங் மாதிரி JCB போட்டு ஒரே நாள் தோண்ட முடியாது. ஒரு தொல்லியல் மேட்டை தோண்டுவதற்கு அதுதான் பல ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பல ஆண்டுகளுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் டிக்கிங். ஒரு சின்ன ஒரு பிக்காக்ஸ் சொல்ற அந்த சின்ன ஒரு பிக்காக்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நைஃப் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிரஷ். இந்த மூன்று கொண்டுதான் இந்த தொல்லியல் மேடு அகலப்படுகிறது. அப்படி அகலும் பொழுது கிட்டத்தட்ட 10 மீட்டர் 20 மீட்டர் கூட நாங்க தோண்டி உள்ள போக முடியும். அப்படி 10 சென்டிமீட்டர் ஒரு நாள் தோண்டும் பொழுது எத்தனை காலம் நமக்கு தேவைப்படும் என்பதை நீங்கள் உணர வேணும். அப்படி உணர்ந்தா தான் நம்ம அந்த ப்ராசஸ் நமக்கு தெரியும். இந்த ஸ்லோவா டிக் பண்ணி பண்ணி தான் நம்ம வந்து இருக்கிற எவிடன்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்றோம். அதுக்கு தான் ஸ்டாட்டிகிராஃபி பேஸ்டான எவிடன்ஸ், ஹாரிஸ் மேட்ரிக்ஸ் ஒரு பேட்டர்ன் சொன்னார் செல்வகுமார், பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள். அந்த முறைப்படி பாத்தீங்கன்னா எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வந்து அந்த இடத்துல வந்து ஆவணப்படுத்துவோம். ஏன்னா அந்த பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆவணப்படுத்தணும், அவருடைய மண்ணின் அடுக்கை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும், அதோடு கிடைக்கின்ற மற்ற பொருட்களையும் நம்ம வந்து ஆவணப்படுத்தணும். அதோடு அல்லாமல் அதில் உள்ள தன்மை என்ன இருக்கு, அதனுடைய அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அந்த பொருளுடைய கண்டிஷன்ஸ், அதே போல அந்த சரௌண்டிங்குடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, சாயில் எப்படி இருக்கு, எந்த காம்போசிஷன்ல இருக்கு, எந்த இடத்தில் அமைந்துள்ளது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து முழுமையாக ஆவணப்படுத்தும். இந்த ஆவணப்படுத்துறது தான் மிக முக்கியமான வேலை. ஏன்னா ஏற்கனவே செல்வகுமார் சொன்ன மாதிரி தொல்லியல் என்பது பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் டெஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா ஒரு மேடு வந்து உருவாகி அந்த மேடு வந்து இயற்கையாக உருவானது, மனித கட்டுமானங்களினால் அது அழிந்த பிறகு
அது இயற்கையினால் உருவானதுதான் தொல்லியல் மேடு. ஏன்னா ஒரு காலத்தில் மனிதர்கள் அந்த இடத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். சென்ற பிறகு அந்த இடம் மக்கி மண்மேடாகிவிட்டது, அவ்வளவுதான் வித்தியாசம். அவர்கள் விட்டு சென்ற பொருட்கள் அங்கேயே புதைந்திருக்கின்றன, ஆனால் மண்மேடாக அமைந்து விட்டன. அந்த பொருட்களை எடுத்துத்தான் நம்ம வந்து வரலாற்றை மீட்டெடுப்பு செய்கிறோம். அந்த வரலாற்றை மீட்டெடுப்பு செய்வதற்கு இந்த பொருட்கள் மிக முக்கிய அவசியமாக இருக்கிற காரணத்தினால் அந்த பொருட்களை வந்து தோண்டி எடுக்கும் பொழுது ஆவணப்படுத்தல் மிக முக்கியமான ஒரு செயல். அந்த ஆவணப்படுத்துகின்ற காரணத்தினாலதான் நமக்கு இந்த காலகட்டம் இந்த பொருள், அந்த காலகட்டம் இந்த பொருள், இந்த காலகட்டத்தில் தமிழ் எழுத்துக்கள் வந்தன, இந்த காலத்தில் நமக்கு இரும்பு கிடைக்கப்பட்டது, இந்த காலத்தில் நாம் செம்பை நாம் மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள், அதற்கு முன்னால் பார்த்தோம் என்றால் கற்காலத்தை பயன்படுத்தினார்கள் என்று நம்ம காலவரையெல்லாம் செய்கிறோம். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் தோண்டும் பொழுது ஆவணப்படுத்துகின்ற ஒரு செயல். அதனால்தான் நம்ம வந்து ஆர்க்கியாலஜிக்கல் எஸ்கேவேஷன் வந்து ரெக்கார்டட் டெஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு மேட்டை நாம் அழிக்கிறோம், அதில் வருகின்ற அழிக்கும் பொழுது கிடைக்கின்ற தரவுகளை நாம் ஆவணப்படுத்துகிறோம். அந்த தரவுகள் தான் நமக்கு வரலாறாக பிற்காலத்தில் வந்து நிற்கிறது. அடுத்து இது பாத்தீங்கன்னா எஸ்கேவேட் பண்ண பிறகு உங்களுக்கு அங்க கிடைக்கின்ற கட்டிடங்களின் நிலை. ஏனென்றால் கட்டிடங்கள் என்பது நம்ம இன்னைக்குமே நம்ம ஒரு இமேஜினேஷன்ல இருப்போம், ஆர்க்கியாலஜிக்கல் எஸ்கேவேஷன்ல சினிமாவில பாக்குற மாதிரி நடிச்சுட்டு இருப்போம். தோண்டுனா பெரிய பெரிய பிரமிட்ஸ் மாதிரியும் ஃபாரோஸ் மாதிரி பெரிய பெரிய மன்னர்களுடைய அரண்மனைகள் கிடைக்கும்னு நினைச்சிருக்கோம். ஆனால் அது மாதிரி கிடைப்பது கிடையாது. கிடைக்கும், அது ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தின் மனித வளர்ச்சி வந்து படிப்படியாக ஒரு பரிமாண வளர்ச்சியின் மூலம்தான் அடைந்திருக்கு. அந்த பரிமாண வளர்ச்சியில் அடையும் பொழுது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சங்ககாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டத்துல வெறும் செங்கல் கட்டுமானங்கள் தான் அதிகமாக இருந்துள்ளது. அந்த செங்கல் கட்டுமானங்களும் பாத்தீங்கன்னா வெறும் மண் மாற்றம் சொல்லப்படுகின்ற களிமண் சாந்தை வைத்துத்தான் கட்டியிருக்கிறார்கள், சுண்ணாம்பு கூட பயன்படுத்தல. அப்ப அது போன்ற கட்டிடங்கள் பெரிய பெரிய செங்கற்களை பயன்படுத்தி கட்டிய கட்டிடங்களின் அடித்தளம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலும் நீங்க ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம், ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு வீடு வந்து யாரோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி விட்டு போன வீட்டை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து இந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. திருட முடிஞ்சதை திருடிடுவாங்க, எடுக்க முடிஞ்சதை எடுத்துருவாங்க. எது மிச்சம் இருக்கோ அது மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா உளுந்து மண்ணை மக்கி போயிடும். அப்படி மக்கி போகும் பொழுது மேல் இருக்க செங்கல் எல்லாத்தையும் உருகிட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அடித்தளத்தில் இருக்க செங்கல்கள் அப்படியே இருக்கும், அந்த மண்ணுக்குள்ளேயே புதைந்து இருக்கும். அப்ப நமக்கு கிட்ட தோண்டும் பொழுது அடித்தளம் தான் மிக முக்கியமா எல்லா அகலாய்வுகளையும் கிடைக்கும். இந்த அடித்தளத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதனுடைய முழு கட்டிடத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு காஞ்சரல் வியூவை வரைஞ்சுதான் நம்முடைய வரலாற்றை நாம மீட்ட விடுக்கிறோம். அந்த காஞ்சரல் வியூ வரைகிறது தான் டிராப்ஸ்மனுடைய வேலை. இன்னைக்கு பார்த்தோம்னா போட்டோகிராமெட்டிக் என்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு, இந்த நமக்கு லிடார் டெக்னாலஜி இருக்கு. இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இப்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் காஞ்சரல் வியூ எப்படி இருந்திருக்கும். இந்த சைஸ் உடைய செங்கல்களை எடுத்துக்கொண்டு அவனுடைய ரேஷியோ எடுத்துக்கொண்டு அதனுடைய வரைபடத்தை வரைந்து அதை நாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு முழு பார்வை நமக்கு கிடைக்கிறது. அந்த வகையில தான் இந்த அகலாய்வு செய்யப்பட்ட இடங்கள் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும், இந்த படத்துல காட்டின மாதிரி தான். ஆனா அது அவங்களுக்கு புரியறதுக்கு நாம் ஒரு கற்பனை தோற்றத்தை அறிவியலின் அடிப்படையில் உருவாக்கி காண்பிக்க வேண்டும். காண்பித்தால் தான் அது வந்து மக்களுக்கு அது பற்றி வரலாற்று தன்மை போய் சேரும். நெக்ஸ்ட் இன்னொரு அந்த கட்டிடத்தினுடைய வியூ. ஏன்னா ஏரியல் போட்டோகிராஃபிங்கிறது மிக முக்கியமாக பயன்படுகின்ற ஒரு போட்டோகிராஃபி. ஏனென்றால் நீங்க எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கலாய்வு மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜரி எங்களுக்கு மிக பயனுள்ள ஒரு தொழில்நுட்பம். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து பேலியோ சேனல் சொல்லப்படுகின்ற ஒரு ஆறு இந்த பகுதியில் பாய்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஆறுங்கிறது தன்னுடைய போக்கை இன்னைக்கும் மாத்திட்டே இருக்கும். ஆறுங்கிறது ஒரே இடத்துல நிலையாக பாய்கின்ற ஒரு செயல் கிடையாது, அது தன்னுடைய பெருக்கின் காரணமாக எப்போனாலும் தன்னுடைய போக்கை மாத்திக்கும். அந்த போக்கை மாத்தி ஏற்படுகின்ற அந்த வழித்தடங்களை நீங்க பழைய பேலியோ சேனல்னு சொல்லப்படுகின்ற அந்த சேனல் அந்த பழைய வழித்தடங்களை சேட்டலைட் இமேஜின் மூலம் நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
கண்டுபிடிச்சு அந்த பகுதியில் நகரங்கள் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு காலத்துல ஆறு ஓடிய பகுதியில் தான் நகரங்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த ஆறு மாறி இருக்கலாம், அதனால நகரங்கள் மாறி இருப்பது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க நார்த் இந்தியால பீகார் யூபி மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு காலத்துல தென்கரை பாத்தீங்கன்னா பெரிய விவசாய நிலங்கள் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க போய் பாருங்க அது தென்கரை எல்லாத்தையும் ஆறு சாப்பிட்டுரும். வடகரைக்குள்ள வடகரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விவசாய நிலங்களா அமையும். ஏனென்றால் ஆறு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு அது தன்னுடைய ஓரியன்டேஷனை மாத்திக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் மாத்துகின்ற செயல் நமக்கு சேட்டலைட் இமேஜில் கிடைக்கும். அதனாலதான் நாங்க என்ன பண்ணுவோம், சேட்டலைட் இமேஜரிஸ் இந்த ஏரியல் போட்டோகிராபிஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப கருவிகளாக நாங்க வந்து தொழில் துறையில பயன்படுத்துறோம். பயன்படுத்தி இடங்களை கண்டுபிடிக்கிறதற்கும் அந்த இடங்களை தோண்டுவதற்கும் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா நீங்க சைடு வியூ பாத்தீங்க இதுக்கு முன்னாடி இந்த போட்டோகிராஃப்ல இது ஏரியல் இருக்காகும்போது இதனுடைய தன்மை உங்களுக்கு மாறி தெரியும். அப்பொழுதுதான் உங்களுடைய முழு கட்டுமான வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். இது இன்னொரு சைடு வியூ. அகலாய்வு செய்யப்பட்ட போது கீழடியும் கிடைத்த கட்டிடங்களில் ஒரு பதிவு. ஏன்னா கீழடியில வந்து தமிழ்நாட்டுல இதனால் வரை என்ன சொல்லிட்டு இருந்தவங்க, நகர நாகரீகம் இல்லை என்று சொல்லி வந்தார்கள். நகர நாகரீகான அடிப்படை கூறு என்னன்னா, உங்களுக்கு உலக அளவில பார்த்தோம்னா நகர நாகரீகங்களுக்கு சில அடிப்படை கூறுகளை வைத்திருக்கிறார்கள். அந்த நகரங்கள் வணிகத்தை வாணிபம் தொடர்புகள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும், வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும், அரசு முறைகள் இருக்க வேண்டும், சட்டத்திட்டங்கள் இருக்க வேண்டும், அதோடு அல்லாமல் செங்கற்கல்லால் கட்டுமானங்கள் இருக்க வேண்டும் என்பது ஒரு கோட்பாடு. ஏனென்றால் மனிதன் செங்கற்கல்லை முதன் முதலில் பயன்படுத்தித்தான் தங்களுடைய இருப்பிடங்களை கட்டத் தொடங்கினான். அப்பொழுதுதான் நகரங்களை உருவாக்கினான், மேலும் பல கட்டிடங்களை அவன் உருவாக்கினார். அதற்கு மிக முக்கிய ஆதாரமாக இவைகள் அனைத்தும் அமைந்திருந்தன என்பதுதான் இதை சொல்லணும். அந்த வகையில் செங்கல் கற்கட்டிடங்கள் பாத்தீங்கன்னா இந்த கீழடி அகலாய்வில் பெருமளவு கிடைத்தன. இந்த கட்டிடங்கள் தான் நம்முடைய நகர நாகரிகத்தின் ஆதாரத்தை உறுதிப்படுத்தின. அதற்குடைய அதனுடைய போட்டோகிராஃப் இது. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு அகலாய்வு குழி எப்படி நாங்க கிரிட் சிஸ்டத்துல தோண்டி இருக்கோம் என்பதற்கான ஒரு ஜெனரல் வியூ. நீங்க இந்த இடத்துலயும் தோண்டலாம். ஒரு தொல்லியல் மேடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிழக்கு பகுதியில் நீங்க தோண்டலாம், அதே போல மேற்குலையும் தோண்டலாம், வடக்குலையும் தோண்டலாம், மத்தியிலையும் தோண்டலாம், தெற்கு பகுதியிலையும் தோண்டலாம். ஆனா இவை அனைத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்கு உதவுகிறது இந்த கிரிட் பேட்டர்ன்ங்கிறது. ஏன்னா எல்லா நான் சொன்ன மாதிரி தொல்லியல் மேட்டை முழுமையா யாராலும் தோண்ட முடியாது. அதற்கு கிட்டத்தட்ட தோண்ட நினைத்தோம் என்றால் அதுக்கு 50 வருஷத்துக்கு மேல அது தேவைப்படலாம். அந்த 50 வருஷத்துக்கு மேல நம்மளால் தோண்டி அவ்வளவு வரலாற்றை எடுப்பதுங்கிறது மிக கடினம். ஆனால் குறுகிய காலத்தில் வரலாற்றுக்கான ஆதாரங்கள் நாம் தேட வேண்டும் என்று எண்ணும் பொழுது இது போன்ற கிரிட் சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் சரி இந்தந்த பேக்கெட்ஸ்ல நம்ம அகலாய்வு பண்ணும் பொழுது கிடைக்கின்ற தரவுகள் முழு தரவுக்கு ஒப்பாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் வந்து செய்வோம். அதற்கான ஒரு வியூ தான் இந்த ஜெனரல் வியூ, ஜெனரல் வியூ ஆஃப் த ட்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது அடுத்த படம் அடுத்த படத்துக்கு போனோம். அடுத்த படம் அவ்வளவுதான படம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரிங்க, மிக மிக சிறப்பாக நீங்க எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எப்படி நீங்க அந்த அகழ்வாராய்ச்சி செஞ்சீங்க, அதுல முக்கியமா அந்த நகர நாகரிகம் அங்க இருந்ததுதான் ஒரு டேக்அவே பாயிண்ட்ன்ற அந்த ஒரு கான்செப்ட சொன்னீங்க. பிறகு சொன்னது மாதிரி ஒரு பொருளினுடைய ஆழம் அதன் வயதை தீர்மானிக்கிறது அகழ்வாராய்ச்சியில எவ்வளவு. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஆறு தன் வழியை மாற்றிக்கொள்கிறது, அதை அந்த பாலியோ மேப்பிங் அல்ல பாலியோ சேனல்ஸ் நீங்க அந்த எந்த இடத்தில் ஆய்வு செய்வது என்று கண்டுபிடிக்கிறீர்கள். பிறகு வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட்ன்றது ரொம்ப பெரிய இடமா இருக்கும், அதுல வந்து அதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாம்பிள் நம்ம பண்ணிட்டு அதுக்கான கிரிட் சிஸ்டத்துல ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். அந்த கிரிட் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு ஒரு பகுதியை தான் எடுத்துக்கொண்டு நம்மால் தோண்ட முடியும். ஒரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர்ன்றதுலாம் ரொம்ப ரொம்ப நிதானமான ஆய்வு. அதுல தான் அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க இல்லையா, அதனால
அதனால இங்கே தோன்றுகிற இடம் தான் மற்ற அந்த மற்ற கீழே புதைந்திருக்கிற இடத்தினுடைய ஒரு ஒரு வரலாற்று சாட்சியமாக வெளியே வந்து நின்று அதுதான் பொதுவெளியில் பேசப்படுகிறது. மிக சிறப்பான ரொம்ப தெளிவான இளம் தலைமுறையினருக்கு தேவையான தகவல்களை விரிவாக பேசியிருக்கிறீர்கள். இப்போ நம்ம இளைஞர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிற கேள்வி, படிப்பை பற்றி பேராசிரியர் அவர்கள் சொல்லிவிட்டார், இப்போ வேலை வாய்ப்பு தொல்லியல் துறையில் படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கின்றன, அதற்கான தேர்வுகள் என்னென்ன மத்திய அரசாங்கம்? வேலை வாய்ப்புகள் வந்து மத்திய அரசிலும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, அதே போல பாத்தீங்கன்னா மாநில அரசு தொல்லியல் துறையிலும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா தொல்லியல் துறை என்பது ஒரு பழமையான ஒரு துறை. கிட்டத்தட்ட 1861 துவக்கப்பட்ட துறை தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறைங்கிற ஒரு துறை. உலகத்திலே வந்து இந்த மாதிரி எந்த துறை கிடையாது. எந்த அரசாங்கமும் பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து அரசாங்கமே தொழில் துறை நடத்துகின்ற செயல் வந்து எங்கேயும் நடக்கல உலகத்துல, உலக நாடுகள்ல. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் அது ஆங்கிலேயர்களால் வந்து தொடங்கப்பட்ட அந்த துறை வந்து இன்னும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கிய காரணமே பார்த்தோம்னா நம்முடைய தொல் பழம் பழங்கால எச்சங்கள் நம்மிடம் நிறைய இருக்கு. ஏன்னா இந்தியாங்கிற இந்த நிலப்பகுதி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய மக்கள் குடியேறுவதற்கு மிக உகந்த ஒரு கால சூழ்நிலை உள்ள இடமாக இருந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 முன்னால் இருந்து இங்க மனித இனங்கள் வாழ்ந்துவதற்கான அடையாளங்கள் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. அந்த வகையில பழைய பழங்கற்கால காலத்திலிருந்து இன்னைக்கு வந்து நம்ம சொல்லப்படுகின்ற பிரிட்டிஷ் பீரியட் வரையும் நம்மகிட்ட வந்து மானுமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நினைவு சின்னங்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்கு. கிட்டத்தட்ட இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இடமே பாத்தீங்கன்னா 3,699 தேசிய அளவில் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய நினைவு சின்னங்கள் தான். தாஜ்மஹால் ஒரு பெரிய நினைவு சின்னம். நீங்க டெல்லி ரெட் ஃபோர்ட் எடுத்துக்கலாம், அதே போல நீங்க பாத்தீங்க மாண்டு ஃபோர்ட்டு, எல்லாம் பெரிய பெரிய கோட்டைகள், அதே கோயில்கள், அதே போல பழமையான தொல்லியல் மேடுகள், அஸ்தினாபுர தொல்லியல் மேடு, புராணக்கிலாங்கிற தொல்லியல் மேடு, ராக்கிகிரிங்கிற தொல்லியல் மேடு, அதே போல ஆதிச்சல்லூர் போன்ற தொல்லியல் மேடுகள், அறிக்கை மேடு போன்ற தொல்லியல் மேடுகள்லாம் நம்ம வந்து பாதுகாக்க வரோம். இந்த பாதுகாப்புக்காகத்தான் நம்ம முக்கியமாக வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையில வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் தொல்லியல் படித்தவர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுல வந்து குறிப்பா வந்து அவர்கள் வந்து எம்ஏ பாடத்திட்டத்தை அடிப்படையாக முடித்திருந்தால் தான், முதுகலை பாடத்திட்டம் படிச்சிருந்தா தான் நீங்க வந்து இந்த துறையில வந்து வேலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதோட அல்லாமல் அவர்கள் வந்து முதுகலை பாடத்தோட நின்று விடாமல், என்னை போல பாத்தீங்கன்னா நாங்க டெல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அது மிக பழமையான இன்ஸ்டியூட். லண்டன்ல ஸ்கூல் ஆஃப் ஆர்கியாலஜின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குங்க. அது போலதான் இந்தியாவில ஒரே ஒரு இன்ஸ்டியூட், இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை நடத்தப்படுகின்ற இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜி, தீன்தயாள் உபாத்யாயா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜி இன்னைக்கு பெயர் மாற்றம் செய்து வைத்துள்ளார்கள். அந்த இன்ஸ்டியூட்ல வந்து அதை உருவாக்கியவர் மார்ட்டின் வர்வீலர் தான். அவர் தான் இந்த இன்ஸ்டியூட்டை உருவாக்கினார். ஏன்னா இந்தியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த இன்ஸ்டியூட் உருவாக்கப்பட்டு, அதில் பயின்றவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில பல கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. பேராசிரியர் பிபிலால் போன்றவர்களும், பெரும் எங்களுடைய துறையில் பணியாற்றிய பெரும் தலைவர்களும் இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சு வந்தோம், நாங்களும் தான் படித்து வந்தோம். கிட்டத்தட்ட அந்த இன்ஸ்டியூட்ல மேக்சிமம் சீட்டே பாத்தீங்கன்னா இந்தியா லெவல உங்களுக்கு 20 சீட்டு தான் இன்னும் இருக்கு. அது இன்னும் மாத்தி அமைக்கல. அந்த 20 சீட்டு நீங்க காம்படிட் பண்ணி படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதில் படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உண்டு மத்திய தொழில் துறையில். ஏனென்றால் அந்த நான் படித்தவர்கள் வேலை வாய்ப்பு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செலவு இல்லாமல் அரசு ஸ்டைஃபன் கொடுத்து நடத்துறாங்க. மாசம் 8,000 ரூபா ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை வந்து இந்தியா முழுதும் சுத்தி காமிக்கிறாங்க. 2 வருஷம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டிப்ளமா இன்ஸ்டியூட். ஆனால் தே ஆர் நாட் ப்ரொவைடிங் ஒன்லி எஜுகேஷன், தே ஆர் ட்ரைனிங் யூ. நீங்க ஆர்கியாலஜியில வந்து அகலாய்வு செய்கின்ற முறை, அதே போல கலாய்வு சொல்லப்படுகின்ற எக்ஸ்ப்ளோரேஷன், கன்சர்வேஷன் சொல்லுவோம், எப்படி நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களும் புராதன சின்னங்களையும் நாம் அதுக்கப்புறம் எவ்வாறு பாதுகாத்து வைப்பது,
என்பதற்கான அனைத்து செயல்முறை விளக்கங்களோடு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கலாச்சாரத்துக்கு உட்பட்ட அந்த பண்பாட்டு கூறுகளையும் நமக்கு காண்பிக்கிறாங்க. அப்போதான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங், பேன் இந்தியா அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, அது கிடைக்கும். அந்த எக்ஸ்போசர்ஸ் கிடைக்கிறனாலதான், அந்த கிடைச்சனாலதான் நாங்கெல்லாம் இந்த மாதிரி பணி செய்வதற்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்தது. அந்த வகையில் அந்த இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட்ட முடிச்சவங்களுக்கு தான் முதல் உரிமையை வழங்குறார்கள். அதோடு இல்லாமல் இதை வந்து ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கு குரூப் பி போஸ்ட்டுக்கு. அப்புறம் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட் ஆகுது. நான்லாம் குரூப் ஏ போஸ்ட்டில் வந்து யூபிஎஸ்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த தொழில் துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த குரூப் ஏ போஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டெப்டி சூப்பர்டென்டிங் ஆர்கியாலஜிஸ்டுங்கிற லெவல்லிருந்து ஆரம்பிப்பாங்க. குரூப் பி போஸ்ட்டுங்கிறது எஸ்எஸ்சி ரெக்ரூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிஸ்ட்னு அவங்க சொல்லுவார்கள். தொல்லியல் வல்லுநர்கள் என்ற பெயரில் அவர்களை வந்து முதலில் பணியமர்த்துவார்கள். அவர்கள் தான் பின்னாடி வந்து டைரக்டர் ஜெனரல் வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு எல்லாருமே வந்து அந்த லெவலுக்கு போவதற்கான வாய்ப்புள்ள ஒரு பதவியா இருக்கிறது. இதை தவிர எல்லா மாநிலங்களும் பெரும்பாலான மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா மாநில தொழில் துறைன்னு இருக்கு. அந்த மாநில தொழில் துறையிலையும் பார்த்தீங்கன்னா இன்று வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழடிக்கு பின்னால் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 18 போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸருங்கிற போஸ்ட் வந்து தமிழக தொழில் துறையில் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 18 போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதில் என்னுடன் கீழடியில் பணிபுரிந்த மாணவர்களுக்கும் அதில் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதே போல தமிழகத்துல படிச்ச அனைத்து தொல்லியல் மாணவர்களுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள். நீங்க என்ன படிச்சிருந்தாலும் நீங்க டிஎன்பிஎஸ்சி மூலமோ எஸ்எஸ்சி மூலமோ யூபிஎஸ்சி மூலமோ நடத்தப்படுகின்ற அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான தேர்வை பாஸ் செய்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். இதோடு அல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்என்சியில கூட ஒரு 24 போஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43,000 கோயில்கள் இருக்கு. தமிழ்நாடு தாங்க இந்தியாவிலே அதிக கோயில்களை கொண்ட நகரம், மாநிலம் சாரி. அந்த அதிக கோயில்களை கொண்ட மாநிலத்தின் முக்கியமாக 43,000 கோயில்கள்ல ஒரு 9,000 மேற்பட்ட கோயில்கள் வந்து ஹெரிட்டேஜ் டெம்பிள்னு பேர். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில்கள், மிக மிக பெரிய கோயில்கள். அது 9,000 மேற்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. இந்த கோயில்கள் இப்பொழுது பழமை மாறாமல் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ஹிந்து ரிலிஜியஸ் சாரிட்டபிள் என்டமெண்ட் சொல்லக்கூடிய ஹிந்து சமய அறநிலையத்துறையின் ஆர்கியாலஜிஸ்ட் போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்கியாலஜிஸ்டை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து இனிமே கன்சர்வேஷன் பண்ணணும். ஏனென்றால் நாம் பழமையை மாற்றி விடுகிறோம். சில சமயம் சில இன்சிடென்ட் நடந்திருக்கு. சில கோயில்கள் வந்து தவறுதலா வந்து யாரோ பெரிய செல்வந்தர்கள் அதற்கு பணம் கொடுக்குறேன்னா அதை கும்பாபிஷேகம் பண்றேன்னு பழைய உடைச்சிட்டு பழைய கோயிலை உடைச்சிட்டு புதுசா கட்டிடுறாங்க. அந்த செயல் நம்முடைய வரலாற்றுக்கு நாம் இழைக்கின்ற பெரும் கொடுமையான நிகழ்வு. ஏன்னா நம்மளே நம்முடைய வரலாற்று ஆதாரங்களை உடைச்சிட்டு புதுசா கோயிலை கட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம். அதற்கு வந்து இந்திய நீதிமன்றங்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தன. அந்த எதிர்ப்புகளின் காரணமாகத்தான் இந்த போஸ்ட் இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. இதன் மூலம் என்னன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அனைவருக்கும் இது கிடைத்து விடுமா என்றால் கிடையாது. என்றால் நீங்க படித்த படிப்போடு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் கிடைக்கும். இதோடு அல்லாமல் இந்தியாவில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களையும் பாத்தீங்கன்னா தொல்லியல் துறைக்கான இப்ப பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்களுக்கான பதவிகள் வந்து வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்ப தமிழகத்திலே பார்த்தோம்னா இன்னைக்கு பார்த்தோம்னா முதல்ல தமிழ்நாட்டில் 2 பல்கலைக்கழகத்தில் தான் இருந்தது. ஒன்று சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தது, அடுத்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தது. இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலும் தொழில் துறைக்கான படிப்புகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதே போல பெரும்பாலான கல்லூரிகளும் இன்னைக்கு தொடங்கிட்டு வர்றாங்க. ஏன்னா வரலாறு என்பது
ஒரு தொல்லியலின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இன்னைக்கு கருத்தாக வந்து உலக அளவில் கருதப்படுகிறது. அதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு இருக்க வரலாற்றுல வந்து ஒரு 75% மேல் வரலாறு தொல்லியல் அடிப்படையில் அமைஞ்சது. ஏன்னா ஒரு 99% கூட சொல்லலாம், ஏன்னா 1% ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் தான் இந்த உலகத்துல அவைலபிள். அந்த 1% ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு ஹிஸ்டரி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிஸ்டரியை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் லட்சம் ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்துகிறார்கள். அவருடைய வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் இந்த தொல்லியல் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த தொல்லியல் அடிப்படையில் வரலாற்று பாடங்கள் அமைய வேண்டும் என்று இன்னைக்கு முடிவு பண்ணி அனைத்து இடங்களிலும் பார்த்தீங்கன்னா தொல்லியல் அடிப்படையில் வரலாற்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஸோ காலேஜஸ்லயும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மிக விரிவான பதில். இப்ப பாத்தீங்கன்னா 3 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப குரூப் ஏ பதவிகளுக்கான வாய்ப்பு, இப்ப எம்ஏ படிச்சிருக்கணும், அவங்க வந்து பிஜி படிச்சிருக்கணும், எல்லாருக்கும் எம்ஏ தான், எல்லாரும் எம்ஏ படிச்சிருந்தாதான் அந்த தகுதி. நீங்க கல்லூரிகளும் கல்லூரிக்கும் அதே தகுதி தான், பல்கலைக்கழகத்துக்கும் அதே தகுதி தான், மாநிலத்துக்கும் மாநில தொழில்துறைக்கும் அதே தகுதியா தான் இருக்கு. ஆனா பதவிகள் தான் குரூப் ஏவா இருக்கு, குரூப் பியா இருக்கு. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு மூலம் தேர்வாகவர்கள் நேரடியாக குரூப் ஏ அதிகாரிகளாக வருவார்கள். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லப்படக்கூடிய எஸ்எஸ்சி தேர்வில் வருகிறவர்கள் குரூப் பி ஆக வருவார்கள். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று மாநில அளவிலான தொல்லியல் துறை அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். இந்து சமய அறநிலைத்துறையிலும் அதற்கான புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னி. இது தவிர இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், அவர்கள் ஏதாவது இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஆட்களை தேர்வு செய்கிறார்களா? ஆமாங்க, ஏன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் வந்து ஆட்களை தேர்வு செய்வதிலே அவர்கள் வந்து ரிசர்ச் ஊக்கப்படுத்துறாங்க. எம்ஏ படித்த மாணவர்களுக்கு அவர்கள் பிஹெச்டி பண்றதுக்கும் எம்ஃபில் பண்றதுக்கும் வேற ரிசர்ச் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கும் புதிய ஒரு தலைப்பில் வந்து ஆய்வு செய்வதற்கு அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறாங்க. அதற்கான நிதி உதவி அவங்க பண்றாங்க. அந்த நிதி உதவி பெற்று அவர்கள் ஃபர்தரா படிச்சுட்டு ஃபர்தரா நீங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட போகலாம், அங்கேயும் நீங்க ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தொல்லியல் தொடர்பான ஆய்வுகளுக்கு இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அவர்கள் உதவி நல்கைகளை. அப்புறம் நீங்க மூன்றாவதாக நீங்கள் சொன்னது வந்து பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணி செய்யலாம். அது முதுகலை பட்டத்தோடு முனைவர் பட்டம் இருந்தா அது வசதி, முனைவர் பட்டம் இருந்தா தான் அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். மிக சிறப்பு. இந்த இரண்டாவது அமர்வில் நீங்கள் மிக சுவாரஸ்யமான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதுல முன்னாடி எப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும், அகழ்வாராய்ச்சி செய்யணும்னு அந்த எக்ஸ்பிளோரேஷன் சொன்னீங்க, எக்ஸ்கவேஷன் சொல்லிங்க, பிறகு ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ரெக்கார்டிங் சொன்னீங்க. அழகா மூன்று இதுவா பிரிச்சிங்க, மூன்று தளங்களாக பிரிச்சு முன்னாடி எக்ஸ்பிளோர் பண்ணுவோம், பிறகு நம்ம அகழ்வாராய்ச்சி செய்வோம், அதை ஆவணப்படுத்தி அதை வெளியிடுவது என்ற மூன்றாவது படிநிலை. அதை ரொம்ப தோதா படங்கள் எல்லாம் வச்சு கூட ஒரு ஒரு ஸ்டேஜ்லயே நீங்க அழகா வாசகர்களுக்கு நீங்க வந்து பார்வையாளர்களுக்கு அதை வந்து விரிவா சொன்னீங்க. பிறகு எங்கெங்கெல்லாம் இந்த பாடங்களை படித்தவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு என்று தெரிவித்தீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது பார்வையாளர்களுடைய கேள்விகளை பார்த்து அதற்கான பதில்களை நாம் தருவோம். பேராசிரியர் செல்வகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 கேள்விகள் வரலாறு, சண்முகம் ராஜு கேட்கிறார், வரலாறு மற்றும் புவியியல் துறை சார்ந்து பொது அறிவு உள்ள மாணவர்களுக்கான தொல்லியல் துறையில் எந்தவித பாடப்பிரிவு சிறந்ததாக இருக்கும்? தொல்லியல் துறை, தொல்லியல், நான் சொல்லிட்டுமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. தொல்லியல் துறைக்கு இருந்து தொல்லியல் துறை வருவதற்குன்னு எந்த ஒரு பேஸும் பாடப்பிரிவு பிக்ஸ் பண்ணி வைக்கல சார். எந்த மேஜர் படிச்சிருந்தாலும் அவங்க வந்து தொல்லியல் துறைக்கு வரலாம். ஏன்னா தொல்லியல் துறை பெரும்பாலும் இன்னைக்கு தான் வந்து அண்டர் கிராஜுவேஷன் லெவல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல்ல தான் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் இருக்கு. அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல்ல இருக்கும் பொழுது எந்த ஹிஸ்டரி நீங்க படிச்சிருக்கலாம், சயின்ஸும் படிச்சிருக்கலாம், இப்ப இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு கூட வந்து அவங்க தர்றாங்க, வாய்ப்புகள் தருகிறார்கள். ஏனென்றால் அனைத்து துறை மாணவர்களும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு அடுத்த கேள்வி சொன்னது மாதிரி எல்லாருமே இந்த பாடப்பிரிவுக்கு வரலாம்.
ஆனா இப்போ புவியியல் இருந்ததுன்னா ஜிஐஎஸ் அப்ளிகேஷன் அது மாதிரி சில ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும். ஏன்னா அந்த நிலத்தகவல் தொழில்நுட்பம் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பண்ண முடியும். அதனால இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, கூடுதல் வசதியாகவும் இருக்கும். காசா பிரின்சிபல் சார், பொதுவாக ஒரு இடத்தில் எத்தனை வருடங்கள் தொல்லியல் ஆய்வு நடைபெறும்? தொல்லியல் ஆய்வுக்கு வந்து காலத்தை பிக்ஸ் பண்ண முடியாது சார். அதான் மிக முக்கியமான ஒரு கருத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் ஒரு தொல்லியல் மேட்டை முழுமையாக யாராலும் தோண்ட முடியாது, அதான் உண்மை. இதுவரையும் எந்த தொல்லியல் மேடும் முழுமையாக உலகத்தில் தோண்டப்படவில்லை. தொல்லியல் மேட்டில் கிடைக்கின்ற சிறு சிறு பகுதிகளைத்தான் நம்ம தோண்டிட்டு இருக்கோம். அதில் கிடைத்த ஆதாரங்களை வைத்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நாங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் டிக்கிங், இது பொறுமையா வந்து நீங்க வந்து பண்ண வேண்டிய ஒரு வேலை. இன்னைக்கு நான் இந்த குழியை 10 அடி தோண்டிடுவேன்னா முடியாது. இந்த குழியில என்ன வருங்கிறது எங்களுக்கே தெரியாது. அந்த குழியினுடைய தன்மை வந்து அடுத்த குழிக்கு எங்களை மாற்றும். இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ டிக்கிங். இதுல வந்து நாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருங்கிறது ஒரு அளவு வச்சிருக்கோம். அதுக்கு மேல நாங்க போக மாட்டோம். ஏன்னா அதையோட மிக முக்கிய பல்கலைக்கழகங்கள்ல பாத்தீங்கன்னா நிதிச்சு இல்ல, பற்றாக்குறைனால அவங்க பெரிய ஆய்வுகள் செய்ய முடியாது கிடையாது. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தான் பெரிய ஆய்வுகள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. அதே போல சில டெக்கான் பல்கலைக்கழகம் சென்று செஞ்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா தமிழக சில ஸ்டேட் ஆர்கியாலஜி மாநில தொழில் துறையும் செய்துள்ளார்கள். ஆனா இது வந்து முழுமையாக ஒரு இடத்தை தோண்டிட்டோம்னா உலகத்துல இதுவரை எந்த இடம் முழுமையா தோண்டப்படாது. தோண்டுவதற்கு எவ்வளவு காலம் பாத்துட்டீங்கன்னா பணம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதான் கரெக்ட். வந்து ஒரு ஒரு சீசன் தோண்டதுன்னா 35 லட்சம் 40 லட்சம். இப்ப ஒரு பெரிய தொல்லி எடுத்து தோண்டதுன்னா கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. நாகார்ஜுன குண்டான்னு ஒரு இடத்துல டேம் கட்டுறதுனால அதை வந்து ஓரளவுக்கு தோண்டி இருக்காங்க. ஸோ அப்போ வந்து தோன்றதுன்றது அந்த இடத்த வந்து திடீர்னு இங்கே ஏதாவது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி வருதுன்னா அந்த இடத்த மட்டும் தோண்டுவாங்க. நார்மலாக ஒரு தொல்லியல் இடத்துல 0.1% தோன்றதே பெரிய விஷயம். அவருடைய காலகட்டத்துல அந்த கிருஷ்ணா நதி குறுக்க வந்து பெரிய டேம், இந்தியாவிலேயே 2வது பெரிய அணை ஆந்திர மாநிலத்தில் குண்டூர் மாநிலத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அதை கட்டும் பொழுது அங்கு விஜயபுரி என்ற ஒரு நகரத்தை கண்டுபிடித்தாங்க. விஜயபுரிங்கிற நகரம் பாத்தீங்கன்னா இச்சவாகுன்னு சொல்ல போனா சாதவாகனுடைய ட்ரிபியூட்டரிஸ். அவங்க சாதவாகன கீழ் அரசாட்சி பண்ணி வந்த ஒரு மரபினர். அந்த மரபினர் அங்கதான் இருந்தாங்க, இந்த குண்டூர் பகுதியில மட்டும்தான் இருந்தாங்க. அதனாலதான் அது பாத்தீங்கன்னா அமராவதி கல்ச்சர்னு சொல்லுவோம், அமராவதி ஆர்ட்னு சொல்லப்படுகின்ற ஒரு புத்திஸ்ட் ஆர்ட் அது இருந்த இடம். அந்த இடம் வந்து சம்பர்ஜாரது வந்து அன்றைய பிரதம மந்திரி மிக மருத்தத்தோடு தெரிவித்த காரணத்தினால 10 ஆண்டுகள் கண்டினியூவா தோண்டாங்க. இரவு பகலா தோண்டாங்க. அந்த அகல ஆய்வு மட்டும்தான் இந்தியாவில இரவு பகலா தோண்டப்பட்ட ஆய்வு. தோண்டப்பட்டு அதுவும் முழுமையா தோண்டல, அதுல தோண்டப்பட்ட சில கட்டிட பகுதிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேமுடைய நடுவுல வந்து ஒரு ஐலண்டா இயற்கையிலே அமைந்தது. அந்த ஐலண்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சதுனால இன்னைக்கு நம்ம வந்து தண்ணிக்கடியில போய் பார்க்காம மேல வந்து அந்த ஐலண்டு மேல இன்னைக்கு பார்க்கலாம். அந்த ஒரு செயலை செய்துள்ளாரு. அது பேர் சால்வேஜ் ஆர்கியாலஜின்னு பேரு. இந்தியாவில வந்து சால்வேஜ் ஆர்கியாலஜி வந்து நடந்த இடம் வந்து நாகார்ஜுன கொண்டாவும் அலம்பூர்னு சொல்லுவோம். நம்ம இந்த டேம் ஸ்ரீசைலம் டேம் கட்டும் பொழுது 2 ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா எஜிப்ட்ல வந்து ஆஸ்வான் டேம் கட்டும் பொழுது எப்படி டிரான்ஸ்பிளான் பண்ணி வச்சாங்களோ அது போல இது செய்யப்பட்ட இடம். இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் மெத்தட், சால்வேஜ் ஆர்கியாலஜிக்கு ஒரு மெத்தட். அது அங்க ஃபாலோ பண்ணி செஞ்சாங்க. அந்த இடம் தான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து விரிவா வந்து இரவு பகலா வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட இடம். அதை தவிர மற்ற எந்த இடமும் வந்து ஹம்பி அதே போல செஞ்சிருக்காங்க. ஹம்பிங்கிற ஒரு நகரம் வந்து பாத்தீங்கன்னா பர்காட்டன் பேர்னு சொல்ற மாதிரி ஒரு மறைந்த ஒரு அழிக்கப்பட்ட ஒரு நகரத்தை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை 10 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து 83ல இருந்து அவங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 95-96 வரையும்
கண்டினியூவா தோண்டி பல இடங்களை இப்ப காட்சிப்படுத்தி இருக்காங்க. பல இடங்கள் ஹம்பியில காட்சிப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே இந்த ஆய்வு தான். இது இது போன்ற ஆய்வுகள் சில இடங்கள்ல நடந்திருக்கு. ஆமா, ஹரப்பன் சைட்ல சில நடந்திருக்கு, தொலைவீராவும் இப்படிதான் நடந்திருக்கு. ஆமா ஆமா, ஆனா மத்த ஆய்வுகள்ல பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். ஆனா அதற்கான ஃபண்டிங் வந்து அவங்க அதிகம் கொடுத்த காரணத்தினாலதான் அது நடந்தது. மத்த ஃபண்டிங் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ லேபரை என்கேஜ் பண்ணி ஒரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர் தோண்ட வச்சீங்கன்னா இது வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சிறப்பு. அப்போ பார்வையாளர் கேட்டாரு, ரோம்ல இருக்கக்கூடிய அந்த சொல்லுங்க சொல்லுங்க, ரோம்ல இருக்கக்கூடிய பாம்பேன்ற நகரத்தை பல வருடங்களா இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா என்னைக்குமே ஒரு இடத்த முழுசா தோண்ட மாட்டாங்க. ஏன்னா 1900 தோண்டினா உடனே தோண்டிடக்கூடாது. ஒரு இடம் எப்படின்னா நம்ம முழுசா தோண்டிட்டு அழிஞ்சு போயிடும், நாளைக்கு புது டெக்னாலஜி வரும். அதனால எந்த தொல்லியல் இடத்தையும் 100 விழுக்காடு தோண்டக்கூடாதுன்னு அவசியம், அவசரம் ஏதாவது அவசியம் இருந்தாதான். இப்ப திடீர்னு டெவலப்மெண்ட் வரப்போது அழிய போகுதுன்னா ஓகே. மற்ற இடத்துல இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கும், இன்னும் 100 வருஷம் கழிச்சு இன்னொரு அட்வான்ஸ் வந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம கூடுதல் ரெக்கவரி, இப்ப டிஎன்ஏ எல்லாம் கூட எடுக்கிறாங்க. அதனால ஒரு இடத்த முழுசா தோண்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன விழுக்காடுனா அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம், இடத்தை ப்ரொடெக்ட் பண்றதுன்றது முக்கியம். மிக மிக சிறப்பு. நீங்க சொன்னீங்க அந்த கிரிட்ல வந்து ரோஸ் அண்ட் காலம் இருக்கு இல்லையா, அப்ப அப்ப நீங்க காலம் காலமா தோண்டலாம். இல்ல, கிரிட் சிஸ்டம் போடுறதுக்கான காரணமே வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் தோண்டி எடுத்த மறுபடியும் யாராவது தோண்டிடக்கூடாது. இல்ல, அது வந்து அது வரலாற்றை மாற்றிடும். ஏன்னா அந்த ஒண்ணுமே 20 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறவங்க அது ஒண்ணுமே இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க இருக்கிற பொருட்களை தோண்டி இதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அது மாறக்கூடாது என்பதற்குத்தான் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்றோம் ஆர்கியாலஜியில. அதுதான் கான்டூரிங் போட்டு ஒரு கிரிட் சிஸ்டம் போட்டு ஒரு ட்ரென்ச் நீங்க ஃபைனல் பண்ணி இந்த ட்ரென்ச்சை வந்து நம்பரிங் கொடுத்து அந்த ட்ரென்ச்சை நீங்க ஸ்டார்ட் பண்றது கூட பர்ஃபெக்டா வந்து இந்த இத்தனை சென்டிமீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு போறோங்கிறத வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம்னா பின்னாடி பார்த்தா அது ராபர்ட் ட்ரென்ச்னு சொல்லுவாங்க, திருடிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல. நம்மளே சொல்ல வேண்டியதுக்கு உருவாக்கி விட்ட சூழ்நிலை ஏற்படக்கூடாது, டாக்குமெண்டேஷன் அப்படி பண்றாங்க. சிறப்பு சிறப்பு. அடுத்த கேள்வி வாசுமதி சார், பிளீஸ் எக்ஸ்பிளைன் த எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஃபார் அப்ளைங் டு எம்ஏ அண்ட் பிஹெச்டி கோர்சஸ் இன் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்ட் கன்சர்வேஷன் அண்ட் மியூசியாலஜி. எலிஜிபிலிட்டி சார் சொல்லட்டும் சார், சார் நீங்களே சொல்லுங்க சார். ப்ரொஃபசர் சொல்லட்டும். வந்து எம்ஏ எம்ஏ கோர்ஸ் படிக்கணும், எம்ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட் படிக்கணும்னா ஹிஸ்ட்ரியும் எடுத்துக்கிறாங்க, ஃபைன் ஆர்ட்ஸையும் அவங்க எடுத்துக்கிறாங்க, பிஏ எனி சப்ஜெக்ட் நிறைய இடத்துல எடுத்துக்கிறாங்க அந்தந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தது. அது மாதிரி மியூசியாலஜிக்கு வந்து அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் படிப்புகளையும் எடுத்துக்கிறாங்க, சயின்ஸ் படிக்கிறவங்களும் எடுக்கலாம். அது வந்து எம்ஏ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே ஓப்பன், நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் பிஏல எல்லாமே ஆல் டிகிரின்னு வச்சிடுறாங்க. ஆனா பிஹெச்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா ரூல்ஸ் எல்லாம் இப்ப மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் யூஜிசி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் பண்ணாங்க, அதாவது நெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு தானே. 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு மீட்டிங்கும் நடந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்லூரிகள் இது வைக்கலாம், சிலட்டுக்கும் இதுக்கும் இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து நீங்க வந்து பிஹெச்டி பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 55 விழுக்காடு இருக்கணும், சில ரிசர்வேஷன் உள்ள செக்ஷன்னா 50 விழுக்காடு போதும். நெட்டு பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நெட்டு பாஸ் பண்ணி ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணி உங்களுக்கு ஃபெலோஷிப் கிடைக்கும். மாசம் இப்போ 38,000-40,000 தர்றாங்க ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். அது மட்டும் கிடையாது, ஐசிஹெச்ஆரும் ஃபெலோஷிப் இது பண்ணுது, அது மாதிரி நேரு ட்ரஸ்ட் நிறைய ஃபெலோஷிப் இருக்கு. அப்போ மாணவர்கள் தேர்வுகளை எழுதினாங்கன்னா பிஹெச்டிக்கு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு மாசம் 20,000-ல் இருந்து கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் ஃபெலோஷிப் இருக்கு. பிஹெச்டி வந்து நீங்க ஃபெலோஷிப் இல்லாம பண்றது இது இல்லை. அது மாதிரி நெட்டு பாஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப். இப்ப என்ன ஆகுதுன்னா நாளைக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டு வர்றாங்க, பிஹெச்டி போகும்போது வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதனால எந்த இன்ஸ்டிடியூட்ல பண்றீங்க, அதனால என்னுடைய இதுல உங்களுக்கு வந்து நீங்க டாப்பா இருக்கும்போது பிஹெச்டி போனீங்கன்னா நல்லது, நெட்டு ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணீங்கன்னா நல்லது. இல்லைன்னா சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பிஹெச்டி முடிக்கிறதுக்கு 4, 5, 6 வருடங்கள் ஆகுது. இன்னொன்று புத்திசாலித்தனம் என்னன்னா நீங்கள் ஒரு நெட்டு பாஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு பிஹெச்டி தான் வேணும்னா ஒரு கல்லூரியில் வந்து
சேர்ந்த பிறகு அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கு. அதனால முதல்ல நீங்க வேலையை தேடுறது வந்து நெட்டு பாஸ் பண்றது முக்கியம். ஜேஆர்எஃப் இது மாதிரி தகுதி தேர்வு பாஸ் பண்ணீங்கன்னா அது இருக்கும். சமயத்தில் பண்ணீங்கன்னா நியாஸ்ன்னு இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். அவங்க எல்லாருமே இந்த நெட் குவாலிஃபிகேஷன் தான் இருக்காங்க. ஐஐடி காந்தி நகரில் இருக்கு. அவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணீங்கன்னா ஃபெலோஷிப் தரன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேமிலி வேலை வந்து உடனடியாக வேலைக்கு போக வேண்டும் என்ற நிலைமையில் நெட்டு பாஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டர், ஃபெலோஷிப் வரும். இல்லைன்னா ஏன்னா நீங்கள் 5 வருஷம் பிஹெச்டிங்கும் போது குறைந்தபட்சம் 3-5 வருடம் ரிசல்ட் வர்றதுக்கு நிச்சயம் 5 வருஷம் ஆகும் நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சிங்கனாலும். அதனால பிஹெச்டிக்கு உங்களுக்கு வந்து எம்ஏல வந்து 55 விழுக்காடு இருக்கணும். எல்லா அதில் வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்னா ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரி ரெண்டையுமே எடுத்துக்கிறாங்க. ஃபைன் ஆர்ட்ஸ் ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரி அதை எடுத்துக்குவாங்க. மியூசியாலஜிக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஓப்பனாக தான் இருக்காங்க. சிறப்பு. அடுத்த கேள்வி இசையால். குட் ஈவினிங் சார், வாட் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கிராஜுவேட் இன் அன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கில்ஸ் லைக் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் ரிசர்ச். மின்னணு மற்றும் தொடர்பு. இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் இருந்தாதான். நார்மலா என்னன்னா டெக்கன் காலேஜில் பார்த்தீங்கன்னா முதல்ல கம்ப்யூட்டர் கார்ட்டோகிராஃபர் அது மாதிரி சில இடத்துல இது பண்ணுறாங்க. குறிப்பாக ஜிஐஎஸ் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் டிஜிட்டல் ஆர்கியாலஜி அப்படி எல்லாம் இருந்து அதனுடைய ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி. என்ன பண்ணுறாங்க இது மாதிரி ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு நிறைய அவுட் சோர்சிங் பண்ணிடுறாங்க. அதனால நேரடி வேலை வாய்ப்புகள். ஆனால் வந்து ஒரு எம்ஏ ஸ்டூடெண்ட் பண்ணுறாரு அவருக்கு ஜிஸ் தெரியும்னா அவருக்கு வேலை வாய்ப்பு அதிகம். இப்போ ஒரு பிஜி டிப்ளமா ஒரு கேண்டிடேட் இருக்காரு அவருக்கு வந்து ஜிஸ் மேப்பிங் தெரியும் அவருக்கு. அதனால நீங்க ஆர்கே ரெண்டு என்னைக்குமே சொல்லுவாங்க சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்கில் இருந்ததுன்னா உங்களை எம்ப்ளாய் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி நீங்க தொல்லியலோடு இந்த கூடுதலா ஜிஐஎஸ் மேப் உருவாக்குறதுனா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல அது மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நேரடியா ரெக்ரூட்மெண்ட்ன்றது தமிழ்நாடு அரசு வந்து இப்ப அமர்நாத் சாரே சொன்னாரு டிராட்ஸ்மேன், இப்ப பானை ஓடு போர்டுகளை வரைகிறத வந்து கம்ப்யூட்டர்ல வரைகிறது. இப்ப எல்லாம் வந்து அந்த போஸ்ட் இல்ல, அந்த போஸ்ட் எல்லாம் இப்ப எடுத்துட்டாங்க. அதுதான் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே டிராட்ஸ்மேன் நிறைய இடத்துல அதை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்ப சீக்கிரம் கம்ப்யூட்டரா இது பண்றாங்க. அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களே இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பல்கலைக்கழகங்கள்ல டைப் அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா மல்டி டாஸ்கிங், நீங்களே எல்லாத்தையும் பண்ணணும்ன்றாங்க. இப்ப காலம் மாறிடுச்சு. அப்ப வந்து இப்ப ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவர் லெட்டர் அடிக்க மாட்டார், அப்ப வந்து டைப்பிஸ்ட் இருப்பாங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல எல்லாம் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தொல்லியல் படிக்கும் மாணவர்கள் இதையும் அவங்க இது பண்ணலாம். ஆனா ஜிஐஎஸ் இது மாதிரி டிஜிட்டல் ஆர்கியாலஜிக்கு நீங்க கன்சல்டன்சி வச்சிருந்தீங்கன்னா சமயத்துல உங்களுக்கு அவுட் சோர்சிங்கா கிடைக்கும். குறிப்பா ஆட்டோ கேடு அது மாதிரி இந்த டிராயிங் பண்றவங்க வந்து இந்த ஒர்க்கையும் பண்ணி தர்றாங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையில பார்த்தோம்னா சார் இப்ப எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஒர்க் எல்லாத்தையும். ஏன்னா பழையபடி டிராப்ஸ்மேன் மார்க்ஸ்மேன் சர்வேயர் அதே போல போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இப்ப வந்து பில் பண்றது கிடையாது. ஏன்னா இங்க போட்டோகிராமெட்டிக்னு வந்துருச்சு, உங்களுக்கு லிடார் சிஸ்டம் வந்துருச்சு, இன்னும் இப்போ புது புது அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்த பிறகு இப்போ ஆட்டோகேட் டிராயிங்ல வந்து ஈஸியா பண்றாங்க. இந்த ஆட்டோகேட் டிராயிங்லாம் இப்ப வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறைக்கு என்ன பண்றாங்கன்னா இப்ப கன்சல்டன்சி மாதிரி கூப்பிடுறாங்க. இந்திய தொழில்நுட்பத்துலயும் அவர்கள் வந்து ஷார்ட்டமா வந்து இந்த ப்ராஜெக்ட் இருந்தா இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கலாம், அதற்கான உங்களுக்கான பேமெண்ட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்றாங்க எல்லாத்தையும். அந்த வகையில் அவர்கள் வந்து செய்யலாம். ஏன்னா இப்ப சயின்ஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு எல்லா வகையிலும் ஆர்கியாலஜிக்கு. அதை வந்து இன்னும் வரும் நாட்கள்ல கண்டிப்பாக அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் வந்து அதை திறமையா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த வாய்ப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் பல ப்ராஜெக்டை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இது ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. எங்க ஜெனரேஷன்ல இந்த டிராப்ஸ்மேன் போட்டோகிராஃபரோட போயிட்டாங்க, இனிமே வர ஜெனரேஷன் அவங்க இருக்க மாட்டாங்க. இனிமே அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு இது சிடாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில இருக்கிற ஒரு ஆராய்ச்சி கூடம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா
ஜெத்தன் அப்படின்னு ஒரு சாப்ட்வேர் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா வெர்ச்சுவல் மியூசியம் பில்டர். இது வந்து இந்தியா 10 மியூசியத்துல இந்த சாப்ட்வேரை சிடாக் இன்ஜினியர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சோ அந்த மியூசியத்துல இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டலா அது முக்கியமா இந்திய தொல்பொருளாய்வுத்துறை தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்திய தொல்பொருளாய்வுத்துறை 46 மியூசியம் இருக்கு. இதை தவிர பாத்தீங்கன்னா இந்திய தொல்பொருளாய்வுத்துறையில பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தொல்பொருட்கள் வந்து குமிஞ்சு கிடக்குது. அத்தனை இந்த உலகத்துல தெரியல. ஏன்னா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்த நாடுகள்ல பார்த்தோம்னா எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய கணினியிலே பாத்திரலாம், கம்ப்யூட்டர்ல உட்காந்து பாத்திரலாம். ஆனா இந்தியாவில் இருக்குது இன்னும் பார்க்க முடியாம இந்த நிலைமை இருக்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இனிமே. வாய்ப்பு இந்த மாதிரி இப்ப பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நேரடியா ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் பல்கா இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒர்க்கை அவுட் சோர்ஸ் கன்சல்டன்சி அது மாதிரி இதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்திய தொழில்பொருளாதார டிஜிட்டலைசேஷன் பண்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 மீட்டர் நீளத்துக்கு இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கு. அது 80 மீட்டர் நீள இன்ஸ்கிரிப்ஷனை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு போகணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்கு இளைஞர்கள் யுவதிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவதற்கு, அவர்கள் நேரடியாக பங்கேற்பதற்கான வாய்ப்பு. இப்ப பிஇ சிவில் இன்ஜினியரிங்லாம் டைரக்டா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால சேரலாம். ஆனா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த மாதிரி சிடாக் போன்ற நிறுவனங்கள் இல்லைன்னா சொந்தமாக ஸ்டார்ட் அப் போன்ற தொழில் நிறுவனங்களை துவங்கி இந்த ஆர்கியாலஜிக்கல் இந்த தொல்லியல் துறை சார்ந்த திட்டங்களில் அவர்கள் ஈடுபடலாம். அடுத்த கேள்வி. வங்கை வாசன் சார், டஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் ஸ்கல்ப்சர் பிஎஃப்ஏ கம் அண்டர் த டொமைன் ஆஃப் ஆர்கியாலஜி ஆர் ஆர்கிடெக்சர் கைண்ட்லி எக்ஸ்பிளைன். சார் அது ஆர்கிடெக்சர்ல வரும் சார். ரைட், அது ஆர்கிடெக்சர். பட் ஆர்கிடெக்சர் இஸ் பார்ட் அண்ட் பார்சியல் ஆஃப் தி ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ். நான் முதல்லயே சொன்னேன் அவங்க மாடலிங் இத மாதிரி இது பண்ணலாம். இப்போ மாடல் சென்னையில் ஏஎஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா அவங்களே மாடலர்ஸ் வச்சுருக்காங்க இதில். ஆனால் அதனுடைய இது வந்து கம்மியாக இருக்குது. ரெண்டுலேயும் அவங்களுக்கு போகலாம். ஸ்கல்ச்சர் ஆர்கியாலஜிக்கல் கன்சர்வேஷன் பண்ணும்பொழுது பழைய சிற்பங்களை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் வந்து இதில் பார்த்தோம். சில இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக கோயில் கட்டுறவங்க அவங்க இதிலே கட்டிக்கிறாங்க. அவங்க அனுபவத்திலே வந்து ஒரு 14 வயசில் வேலை செய்து ஒரு 10 வருஷத்துலேயே அவங்க இதை தொழிலை கற்றுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இதை தொல்லியல்லையும் வரும், கன்சர்வேஷன்லையும் வரும், அதிகமாக ஆர்கிடெக்சர்ல வரக்கூடிய ஒரு படிப்பு. ஏன்னா கன்சர்வேஷன்ல பயன்படுத்துறாங்க சார். ஏனென்றால் ஒரு பகுதி உடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஒரு டெம்பிள்ல ஒரு ஸ்கல்ச்சர் பகுதி உடைஞ்சிருச்சுன்னா அதை மோல்டு பண்றதுக்கான துறையாக இந்த ஃபைனான்ஸ் பயன்படுது. ஏன்னா அதே மாதிரி மோல்டு எடுத்து அதே போல செய்து வைப்பதற்கு பயன்படுறாங்க மாடல் ட்ரெஸ் எல்லாம். இப்ப நிறைய இடத்துல நம்ம செஞ்சுருக்கோம். குறிப்பா நம்ம மகாலிபுரம் கடற்கரை கோயிலுக்கும் செய்வதற்காக ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா சி எரோஷன்னால வந்து பாத்தீங்கன்னா சால்ட் ஃபார்மேஷன்னால எல்லாம் டீஃபேஸ் ஆயிடுச்சு. ஆனா அது ஒரு காலத்துல இந்த டீஃபேஸ் ஆறதுக்கு முன்னாடி இந்த அனைத்து டாக்குமெண்டேஷன் நம்மகிட்ட இருக்கு. டிராயிங் டாக்குமெண்டேஷன், போட்டோ டாக்குமெண்டேஷன் எல்லாம் இருக்கு. அதை வச்சு இப்ப ரீக்ரியேட் பண்றாங்க. அதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணும் பொழுது இதுல பண்ணலாம், நம்ம ஃபைபர் கிளாஸ்ல பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறாங்க. இல்லைன்னா அதே போல மேட்சிங் ஸ்டோன்ல பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறாங்க. இது போன்ற செயல்களை வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் செய்யறாங்க. உங்களை வச்சுதான் செய்ய முடியும். அதற்கான செயல் நடந்துட்டு இருக்கு. அப்ப நுண்கலை மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கேள்வி. ஸ்ரீனிவாசன் கோபால், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, ஒரு தொல்பொருள் ஆய்வாளரா இந்த பழமொழி உங்க துறைக்கு பொருந்தும் என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? கண்டிப்பா, நாங்க படிச்சது ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னும் நிறைய உலகத்தில் கண்டுபிடிப்புகள் வர வர வரலாறு மாறிக்கிட்டே இருக்குங்கிறது நாங்க சொல்ற ஒரு கருத்து. ஏனென்றால் புது புது கண்டுபிடிப்புகள், புது புது தரவுகள் வந்து வரலாற்றை மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கும். நாங்க கண்டுபிடிச்சது ஃபைனல் கிடையாது. என்னைக்குமே நாங்க அதை ஒத்துக்கிறது கிடையாது நாங்களே. ஏன்னா நாங்க கண்டுபிடிச்சது ஃபைனல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. புது புது தரவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். மாற்றம் ஒன்றுதான் இருக்கிற கருத்து, நாளைக்கு மாறிடும். அடுத்த கேள்வி. Thank you. Yeah, sir, please share the most amazing discovery or experience done by your team
which made you feel proud about your profession? Najib nu ketirukkaru. கீரடி கண்டுபிடிச்சது 2015 வரை எனக்கு கீரடி தெரியாது. அதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் சார் இது அவர் சொல்லுவார். நாங்க படிச்சது கேரளாவில் வந்து ஒரு பட்டணம்ன்ற ஒரு தொல்லியல் இடம், அந்த இடத்த கண்டுபிடிச்சது ஒரு திருப்புமுனைன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க வந்து ஒரு ஆம்பரான்னு ஒரு சின்ன பானை வகை இருக்கு, அது ரோம் நாட்டில இருந்து வந்தது. அந்த பானை ஓடு வந்து எங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னா, நான் வந்து ஸ்டூடெண்டா காரைக்காடு குடிக்காடுன்னு கடலூர்ல சிப்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சைட் இருக்கு தொல்லியல் இடம், அது அழிஞ்சு போச்சு. அதாவது இத்தாலியில இருந்து வந்த பானை ஓடு அங்க கிடைச்சது. அப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் யாருக்குமே அது என்னன்னு தெரியல, பார்த்தா அது வந்து ஒரு பொம்மை மாதிரி இருந்தது. ஆனா பின்னாடி வந்து நான் அரிக்கமேடு அகழாய்க்கு போகும்போது பாத்தீங்கன்னா, அப்பதான் அவங்க சொன்னாங்க இது வந்து பானை வந்து ரோமானிய ஆம்பரா. பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பானை மாதிரி இல்லை. இப்ப தொல்லியல்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு இடையில ஒரு சைனாக்காரரோ அமெரிக்காக்காரரோ ஆப்பிரிக்காரா இருந்தா நம்ம சொல்லிட்டோம் இவர் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்காருன்ட்டு. அதே மாதிரி அந்த பானை வகையை வந்து இதுல நாங்க அரிக்கமேடுல பார்த்தோம். கேரளாவில் நாங்கள் போகும்போது அங்கே ஷாஜன் ஒருத்தவர் கொஞ்சம் பானை ஓடுகளை எடுத்துட்டு வந்தாரு. அப்ப அந்த ஒரு துண்டை வந்து காமிச்சார். அதுல பாத்தீங்கன்னா பாம்பேயில இருக்கக்கூடிய ஒரு மினரல் இருக்கும், அதுக்கு பேர் வந்து பே ஆஃப் நேப்பிள்ஸ்னு. பாம்பே இந்த சைட் வந்து அழிஞ்சு போனப்ப அந்த ஒரு வல்கானிக் சாம்பிள் அது வந்து இதுல இருந்தது. அப்ப எனக்கு அரிக்கமேடு இந்த ரெண்டு சைட்ல இருந்த அனுபவத்தினால அதை வந்து துல்லிய அடையாளப்படுத்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நாங்க பட்டணம் என்ற இடத்துக்கு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு பெரிய ஒரு ஒரு துறைமுகம், முசிறி என்று அழைக்கக்கூடிய துறைமுகத்தை எங்களால அடையாளப்படுத்த முடிஞ்சது. சோ அப்ப ஒரு சின்ன பானை ஓடு வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது மாதிரி ஒரு தொல்லியல் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பானை ஓடு நம்ம ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கு கொண்டு போகலாம். அது மாதிரிதான் தோலாவேரா என்ற ஒரு இடத்தையும் ஒரு போஸ்ட்மேன் தான் கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சின்ன சின்ன பானை ஓடு வந்து ஒரு பெரிய எப்படி வந்து அந்த பானை ஓடு வந்து ரோமானிய பானை ஓடு அந்த இடத்துக்கு வந்தது அப்படிங்கிறது காரைக்காடு அரிக்கமேடு அந்த பட்டணம் மூலமா அந்த இடத்த பார்த்தது ஒரு அருமையான அனுபவம்னு சொல்லலாம். இப்ப அமர்நாத் எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்சாரோ கீழடின்றது மேல பாத்தீங்கன்னா தெரியாது, ஆனா அகழாய் பண்ணாதான் அதனுடைய ஃபுல் டைமென்ஷன் தெரியும். அப்ப ஒரு மனிதரின் வருங்கால சந்ததிக்கு இருக்கு சார், ஏன்னா இது வருங்கால சந்ததிக்கு இருக்கு. ஏன்னா எல்லா இடத்தையும் எல்லாரும் கண்டுபிடிச்சிடல, இன்னும் இன்னும் பல இடங்கள் வந்து புதைத்து கிடைக்கின்றன. அது என்னைக்கு யாரு வருங்கால மாணவர்களும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடித்து உலகத்துக்கு சொல்லுவாங்க. அனுபவம் என்பது ஒரு மகிழ்ச்சியானது. சிறப்பு. அடுத்த கேள்வி. யா, இப்போது நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி. கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நிறைய கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. இப்ப தொழில்நுட்பங்கள் கூட நம்ம பேசும்போது சொன்னீங்க, நிறைய லிடார் யூஸ் பண்றோம் இல்லையா? ஓகே, லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் என்கிற லிடார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறமா சாட்டிலைட் இமேஜரி என்கிற செயற்கைக்கோள் வரைபடம் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னீங்க. இது தவிர வேற என்ன தொழில்நுட்பங்களை இந்த அகழ்வாராய்ச்சியில நீங்க பயன்படுத்துறீங்க? பெங்களூர் டிஆர்டிஓ செமினாருக்கு போயிருந்தேன் சார் ஒரு தடவை. ஒரு சொற்பொழிவு போயிருந்தபோது நாங்க சொன்னோம், ஏனென்றால் நாங்க முதுமக்கள் தாலியை வந்து முழுமையா அப்படி எடுத்துக்கொண்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்றது கிடையாது. அதனாலதான் எங்களுக்கு டிஎன்ஏ கிடைக்கும் பொழுது அது ரேரா போயிடுது. ஏன்னா எக்ஸ்போஸ் ஒரு ஸ்டெரைல் கண்டிஷன்ல தான் எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப டிஎன்ஏ எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா நீங்க என்விரான்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஃபர்தர் ஸ்டெஸ்ட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம். அப்ப நாங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு மேடம் இருந்தாங்க. அந்த மேடம் சொன்னாங்க, மேடம் அந்த பானைய ஸ்கேன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும். அவங்க சொன்னாங்க டிஆர்டிஓட்டை கிட்ட இருக்குன்னாங்க. ஸ்கேன் அந்த முழு பானையும் நாங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவோம், உள்ள என்ன இருக்குங்கிறத. அது மண்ணோட இருந்தா கூட ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவோம், அதற்கான டெக்னாலஜி எங்களிடம் இருக்குன்னு சொன்னாங்க. இது போல டெக்னாலஜிக்கல் எங்களுக்கு தெரிய வந்தால் அது இன்று பயன்படுத்தப்பட்டால் பல ஆதாரங்கள் நம்ம கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு இப்ப முதுமக்கள் தாலியை நாங்க திறந்த பிறகு அது நாங்க ஓபன் பண்ணிட்டு ஓபன் வெட்ட வெளியில நாங்க ஓபன் பண்ணும் பொழுது இன்னைக்கு இருக்க பிரசன்ட் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா கண்டாமினேட் ஆயிடுது. அந்த கண்டாமினேட் ஆன பிறகு நீங்க அதை டேட்டிங் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, டேட்டிங் ரிசல்ட்ஸே உங்களுக்கு கொடுக்காது.
அந்த ஒரு நிகழ்வு எல்லாம் தவிர்ப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இருந்தால் மிக அருமையாக இருக்கும், காலக்கணிப்பு செய்வதற்கு மிக உகந்ததாக இருக்கும். இது இது பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர் யோதிகளுக்கு பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது, புதிய தொழில்நுட்பங்களை தொல்லியல் துறையில் புகுத்துவதற்கான வாய்ப்பு. அதே போல இப்ப நான் சிங்கப்பூர் போயிருந்தப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூட பயன்படுத்தலாம் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் சொன்ன எங்களுக்கு நீங்கள் அதை செய்து காண்பித்தால் எங்களுக்கு புரியும், எங்களுக்கு எப்படி நீங்க செய்து இதை வைத்துக் கொண்டு தொல்லியல் துறையில் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் என்று ஒரு செயல்முறை விளக்கத்தை செஞ்சு காமிச்சாங்கன்னா. ஏன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய ஒர்க் பண்றாங்க, அவங்க இந்த பிரிவிலையும் ஒர்க் பண்ணலாம், கல்வெட்டிலையும் ஒர்க் பண்ணலாம், தொல்லியல் துறையிலையும் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணும் பொழுது புது புது தகவல்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொன்னாங்க எப்படி பயன்படுத்துறது எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு அவர்கள் மூலம் எங்களுக்கு டெக்னாலஜி வந்தா நாங்க அதை பயன்படுத்துறது வந்து நாங்க சொல்லி கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு. இது நிறைய நிறைய பயன்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வரிசையா எழுத்துக்கள் இருக்கும் போது இடையில சில எழுத்துக்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட்டிவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த பேட்டர்னை பார்த்து அதுக்குரிய இந்த காலியா இருக்கிற இடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பு செய்கிறது. ஆமா, ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி தான் வந்து இருந்தது. சொல்லுவாங்க அது நீங்க அது வந்து நம்ம பிரெயினுக்கு இருக்கு. நீங்க வந்து அதை எப்ப உணரலாம்னா கல்வெட்டு, அதாவது இதுல வந்து நீங்க அந்த எப்படி நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப வந்து உங்க பேர்ல இப்ப டில்லி பாம்புன்றதுல டிஏ மட்டும் கோட போட்டுட்டு பிக்கு பதிலா அந்த ஏ அந்த இது பண்ணாலும் நம்ம ஸ்டில் நம்ம பிரெயின் ரெகனைஸ் பண்ணுது இல்லையா? அத மாதிரி கல்வெட்டு ஆய்வுல பாக்கும்போது நம்ம பிரெயின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வேர்டை வச்சுக்கிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்ப அது வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள, இப்ப வந்து கல்வெட்டு ஆய்வுல வந்து ராஜகோபால் இருக்காரு, பூங்குன்றன், ஒய் சுப்பராயலு, இந்த மாதிரி இவங்க எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க டக்குன்னு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே நம்ம வந்து இது பண்ணலாம். அப்ப அது நீங்க வந்து அதுக்கான ஒரு அலோகிருதம் இதை கிரியேட் பண்ணி நீங்க ரீட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க நீங்க அதை படிச்சீங்கன்னா அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது நீங்க கல்வெட்டு ரெண்டு மூணு டெக்ஸ்ட் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல வர்ற வாசகங்கள் ஒரே மாதிரியே இருக்கும். அப்ப அதை வந்து நீங்க இப்ப நம்ம கூட நம்ம இதுல யூஸ் பண்றோம் இல்லையா, இப்ப இந்த மொபைல்ல வந்து டைப் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நம்ம அடுக்கும்போது அது ப்ரிடிக்ட் பண்ணுது, அதே மாதிரியே அது பண்ணலாம். ஏன்னா அந்த கல்வெட்டுல நம்ம வந்து ஏத்திட்டா அதை பண்ணலாம். அது வந்து இந்த கல்வெட்டுகளை படிக்கிறதுக்கு அதுவும் பண்ணிருக்காங்க சில பேர். நீங்க வந்து இப்ப என்ன பண்ணும், கல்வெட்டை படிக்கிறது கஷ்டமா இருக்கு, நீங்க ஒரு போட்டோ அடிச்சீங்கன்னா டெக்ஸ்ட் பாடம் வர்றது மாதிரி அது ஒரு ஏரியா. அதுல வந்து நம்ம அந்த காக்னேட்டிவ் இது பண்ணலாம், அது நம்ம நம்மளுடைய மூளையோட திறனை நீங்க இது பண்ணலாம். அப்ப வந்து ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆர்கியாலஜி இஸ் ஃபன், இது ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் இது மாதிரி நீங்க கல்வெட்டை படிக்கும் போது அதை நீங்க தன்னால உணர்வீங்க எப்படி வந்து நம்ம மூளை இதுல பயன்படுத்தி புரிஞ்சு பல புதிய தொழில்நுட்பங்களை நவீன தொழில்நுட்பங்களை உள் செலுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்ட தொல்லியல் துறை இதை வெறும் ஒரு மண்ணெடுக்கிற வேலையாக குறைத்து விடாமல் அதை ஒரு வரலாற்றை மீட்டெடுக்கிற ஒரு ஒரு பெரிய பணியில் நம்முடைய பங்களிப்பை, எந்த துறை சார்ந்த மாணவர்களாக இளைஞர்கள் யோதிகளாக இருந்தாலும் உங்களுடைய பங்களிப்பை இதை நீங்கள் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்கின்றன. படிப்புகள் என்னவென்று பார்த்தோம், அதற்கான கல்லூரிகள் என்னவென்று பார்த்தோம், வேலை வாய்ப்புகளை பார்த்தோம். நிகழ்வில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பேராசிரியர் செல்வகுமார் பயணத்தில் இருந்தாலும் புதுதில்லியிலிருந்து நேரலையில் வந்திருக்கிறார், அவர்களுக்கு நன்றி. உங்களை அனுப்பி தந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பு நன்றிகள். நிகழ்வில் இணைந்திருக்கிற அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தோடு சுற்றுலாவில் இருக்கிறார், அவரும் நிகழ்வில் மாணவ மாணவிகளுக்காக நேரத்தை ஒதுக்கி நிகழ்வில் இணைந்தமைக்கு அவருக்கு நன்றி. அவருடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற இந்திய தொல்லியல் பகுப்பாய்வு நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்களுடைய இறுதி கருத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு
இந்து தமிழ் திசை இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அது உங்கள் மூலம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதற்கு உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். இந்து தமிழ் திசைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய துறைக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். என்றால் இது மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. ஏனென்றால் அவர்கள் தான் வருங்கால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்க தான், ஏன்னா நாங்கள்லாம் ரிட்டையர் ஆகி போயிட போறோம். எங்களுக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, அற்புதமான நிகழ்வு. அதற்கு ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்து தமிழ் திசை அமைப்பிற்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு நேர்முகத்தை மிக அழகாக கட்டமைத்து இளைஞர்களுக்கு எவ்வாறு தொல்லியலில் தங்களது வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்பதற்கு வழிகாட்டியாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த முனைவர் டி வி டெல்லி பாபு அவர்களுக்கும், உறுதுணையாக இருந்த சங்கர நாராயணன் மற்றும் எனக்கு இந்த இங்க நிகழ்வில் பங்கேற்க அனுமதி அளித்த தமிழ் பல்கலைக்கழகம், எனது நண்பர்கள் ஆகியோர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. பேராசிரியர் செல்வகுமார் அவர்களை அறிமுகம் செய்தவர் நண்பர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், அவருக்கு இன்னொரு சிறப்பு நன்றி. இப்படிப்பட்ட தேவையான மாணவர்களுக்கு பயன்படுகிற, இளையோருக்கு தேவையான நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுக்கிற இந்து தமிழ் திசைக்கு எங்கள் அனைவரின் சார்பில் நன்றி. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிற விஐடி சென்னை நிறுவனத்திற்கும், உடன் வழங்கி கொண்டிருக்கிற ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி, ஆல்பா பொறியியல் கல்லூரி, சவிதா பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட மூன்று கல்வி நிறுவனங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியினுடைய இறுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் பதிவு செய்த 10 பார்வையாளர்களுக்கு புத்தக பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்களுடைய பெயர்கள் விரைவில் திரையில் காண்பிக்கப்படும். உங்களுக்கான புத்தகங்களை இந்து தமிழ் திசை உங்களுடைய வீட்டு விலாசத்திற்கே அனுப்பி வைக்கும் என்ற தகவலோடு மறுபடியும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.